ஆர்எஸ் இருந்தால் தப்பில்லை, ஐஎஸ்எஸ் தான் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். சொல்லுகிறாரே, நான் நம்மை பார்த்து ஒரு காலத்திலும் தலித் என்று சொன்னது இல்லை என்பதையும் எதை கண்டும் அச்சமே கிடையாது. இனி மேலும் தேவேந்திரகுல வேளார்களை பட்டியலே வைத்திருக்க முடியாது. அவர்கள் நீங்களெல்லாம் சிங்கங்களாக இருந்தால்தான் நான் சிங்கத்தினுடைய குரலாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது ஒப்பற்ற தலைவர், மனித உரிமை போராளி, கொடியங்குளம் காத்த கோமகன், கண்ட தேவி கண்ட யமதருமை இதய தெய்வம், இப்பொழுது சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை வேண்டுகின்றேன். முதற்கண் சரியாக 22 ஆண்டுகளுக்கு முன்பு 1995 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேவேந்திரகுல வேளாளருடைய கூட்டமைப்பினுடைய சார்பாக கொளியங்குடத்திலே நடைபெற்ற மனித உரிமை மீறலுக்கு சிபிஐ விசாரணை கோரி, இதே சென்னையில் மெரினாவிலே நடைபெற்ற பேரணியில் அன்றைய அரசனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான சிவஞானம் சுப்பிரமணியத்தினுடைய சார்பாக 2 மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் எழுந்து நின்று தம்பி வெடியை நிறுத்தி சீக்கிரம். தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில், உலகத்திலே 81 நாடுகளுக்கு மேலாக பரவி வியாபித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக வரலாற்றிலே அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்பதற்காக தமிழகத்தினுடைய வரலாற்றை மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடுகின்ற, இன்று நடைபெறுகின்ற பட்டியலின வெளியேற்றம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு மாநாட்டிலே திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய என்னுடைய அன்புள்ளங்கொண்ட தேவேந்திரகுல தாய்மார்களே, இளைஞரணி நண்பர்களே, பெரியோர்களே, மேடையிலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, நம்முடைய புதிய தமிழகம் கட்சியிலே இணைந்து பணியாற்ற முடியாவிட்டாலும் கூட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வரலாற்று ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலத்தால்
திட்டமிட்டு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இழிவை போக்குவதற்கு நாங்களும் எங்களால் முடிந்தளவுக்கு உங்களோடு ஒத்துழைப்போம், துணை புரிவோம், பக்கபலமாக இருப்போம் என்ற வகையில் இந்த மாநாட்டிலேயும் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றியும் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர் பெருமக்களே, இந்த மாநாட்டு பந்தலே மட்டுமன்றி இதற்கு அப்பாலும் இருந்து இந்த மாநாட்டிலே எப்படிப்பட்ட கருத்துக்கள் பேசப்படவிருக்கின்றன, எப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது, இதனுடைய எதிர்கால அரசியல் விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், சமூக மாற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஆவலோடு இந்த மாநாட்டினுடைய நடைமுறைகளை, மாநாட்டினுடைய செயல்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள், சமுதாய இயக்கங்கள், சமூக ஆர்வலர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய என்னுடைய அன்புள்ளங்கொண்ட தேவேந்திர சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முகர்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாநாடு சாதாரணமான வெற்றிகரமான மாநாடல்ல, மகத்தான வெற்றி பெற்ற மாநாடு என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும். இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மிதமிஞ்சிய மழையின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக பாதிப்புகள். 2016-17களில் இன்று வரையிலும் பருவமழை தொடர்ச்சியாக வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தினாலே, குறிப்பாக தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய கடுமையான வறட்சி, குடிக்க தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளை கூட காப்பாற்ற முடியவில்லை, நான்கு போகங்களிலே எதை கூட ஒரு முறை கூட விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு பலனை பெற முடியவில்லை, வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை, வருமானம் இல்லை, இருந்தாலும் கூட தன்மானம் பிரித்து சுயமரியாதை பெரிது என்ற அடிப்படையில் தேவேந்திரகுல மக்களுடைய பெருமிதத்தை கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சங்களின் இந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இந்த மாநாடு பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் சொன்னது போல, ஊடகத்திலே இந்த கருத்தை சொன்ன பிறகு அவர்களேதான் கேள்வி கேட்டார்கள், அவர்களேதான் பதிலை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் கேட்ட கேள்வி அடுத்த நாள் பதில் அவர்களே திருப்பி கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்வார்களா, நீங்கள் எப்படி அந்த மக்களுடைய பிரதிநிதியாக, ஒற்றை பிரதிநிதியாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். இந்த மாநாடே சாட்சி, ஒற்றை பிரதிநிதி புதிய தமிழகம்தான் என்பதை எடுத்து சொல்லுங்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும்?
வேண்டுமென்றால் ஊழல்வாதிகளால் நடத்தப்படக்கூடிய பெரிய ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாநாட்டை மூடி மறைக்கலாம். அவர்கள் நமக்கு விளம்பரம் தருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், எதிர்பார்க்க தேவையில்லை. நம்முடைய வரலாற்றை நாம் திருப்பி எழுதப் போகிறோம். இந்தியா சுதந்திரத்துக்கு போராடிய பொழுதோ அல்லது உலகத்திலே எந்த நாட்டிலேயும் எந்த போராட்டங்கள் நடைபெற்ற பொழுதும் எந்த முற்போக்கு கருத்துக்களோடு யார் போராடினாலும் அதை ஊடகங்கள் முன்னின்று அதற்கு விளம்பரம் கொடுத்த வரலாறுகள் கிடையாது. அவர்களுடைய வரலாறுகளெல்லாம் பிற்போக்குவாதிகளுக்கு மட்டும்தான் ஆதரவளித்த வரலாறுகள். எனவே நம்முடைய வலியை, நம்முடைய வேதனையை, நாம் எதற்காக பட்டியிலிருந்து வெளியேற இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் என்பதை கல்லெஞ்சக்காரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த கல்லையும் உடைக்கக்கூடிய காலகட்டம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் ஒரு தெளிவான சிந்தனையோடுதான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறோம் என்பதற்கு இந்த மாநாட்டிலே கூடியிருக்கக்கூடியவர்கள் யாருடைய எந்த விதமான தயவும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் ஒரு ஊரிலே இரண்டு பேருந்துகள், மூன்று பேருந்துகள் அல்லது இரண்டு ஊர்கள், மூன்று ஊர்கள், நான்கு ஊர்கள் சேர்ந்து எப்படியாவது இந்த கிராமத்தினுடைய சார்பாக பங்களிப்பாக 10 பேராவது அந்த கிராமத்தினுடைய சார்பாக இந்த மாநாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் 22 ஆண்டு காலத்திற்கு 20 வருடங்களுக்கு முன்பு கொடியங்குளம் நிகழ்ச்சிக்காக நடத்திய பேரணியை காட்டிலும் 98 ராமநாதபுரத்திலே புதிய தமிழகம் கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்திய போது கூடிய கூட்டத்தை காட்டிலும் 2000 திருச்சியிலே நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநாட்டை காட்டிலும் இன்று எவ்வளவு கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டிலே அமர்ந்து கருத்துக்களை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதிலிருந்தே தமிழக அரசு, மத்திய அரசு, தமிழக அரசினுடைய காவல்துறை, தமிழக அரசினுடைய உளவுத்துறை, மத்திய அரசினுடைய உளவுத்துறை எல்லா அமைப்புகளும் உரியவர்களுக்கு இனிமேலும் தேவேந்திரகுல வேளார்களை பட்டியலே வைத்திருக்க முடியாது, அவர்களுக்கான அடையாளத்தை இனிமேலும் மறுக்க முடியாது என்ற தகவலை நிச்சயமாக அனுப்புவார்கள், அனுப்பி தீரணும். நம்முடைய சகோதரர்கள் இங்கே மேடையிலே பல பேர் இப்பொழுது வாழ்த்தி பேசினாலும் கூட என்னை கடிந்து கொண்டவர்கள், என்னை கோபத்தோடு விமர்சித்தவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரையும் தான் கூப்பிட்டு பேச வைத்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் எதை கண்டும் அச்சமே கிடையாது. நான் அச்சப்படக்கூடியவனே அல்ல, நான் மட்டுமல்ல என்னோடு வரக்கூடியவர்கள் எவருமே எதுக்கும் அச்சப்படக்கூடாது என்பதையும் நான் சொல்லிக் கொடுத்துத்தான் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்திருக்கிறேன். நான் இந்த மாநாட்டில ஒரு முக்கியமான தீர்மானத்தை வாசிக்கப் போகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கனத்த இதயத்தோடு அந்த தீர்மானத்தை வாசிப்பேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு பக்கம் ஒரு கனத்த இதயம் தயவோடுதான் அதை செய்ய முடியும்.
யாராலும் இந்த முடிவை எளிதாக இன்னைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே யாராலும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் நாம் எடுத்திருக்கிறோம். நான் ஒன்றும் எதையும் புதிதாக சொன்னதாக கருதக்கூடாது. நமக்கு முன்னோடிகளாக பல பேர் இந்த கருத்தை தனி நபர்களாகவோ ஒரு பத்திரிகையாளராகவோ அல்லது சிறிய அளவிலோ அவர்களுக்கு உண்டான சக்தியினுடைய அடிப்படையிலே அன்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களால் ஒரு சில அடிகளுக்கு மேல் அவர்களால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. அவ்வளவுதான் அவர்கள் சக்தி. பல பேர் யோசித்திருப்பார்கள், அவர்களுக்கும் நான் இப்பொழுது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தலித் என்று சொன்ன போதோ அல்லது வந்து வேறு விதத்திலே சொன்ன போது என்ன நம்மை பார்த்து தலித் என்று சொல்லுகிறாரே, நான் நம்மை பார்த்து ஒரு காலத்திலும் தலித் என்று சொன்னது இல்லை என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புது. ஆனால் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பட்டியலே இடம்பெற்ற பிறகு தீர்க்கமாக அதற்கான ஒரு முடிவை வரையறை செய்யாத பொழுது அந்த வார்த்தையை தவிர்க்க இயலாமல் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படித்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தை என்றுமே மறைப்பதற்கோ அதனுடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வருவதற்கோ ஒரு நாளும் பின்வாங்கியது இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல பேர் சொல்லுகிறார்கள் கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே யாரோ இருக்கிறார்கள். கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே ஆர்எஸ்எஸ் இயக்கிறது என்று சொன்னார்கள். ஆர்எஸ் இருந்தால் தப்பில்லை, ஐஎஸ்எஸ் தான் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அவர்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அமைப்பு, அவருடைய எல்லா விதமான கருத்துக்களுக்கும் யாரோரும் எல்லா புதுவி தமிழகத்தோடு எல்லோரும் உடன்பட முடியும் முடியாது, எல்லா கட்சிகளோடும் எல்லோரும் உடன்பட முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், மற்றும் வேளாண் குடிமக்கள் தொல்காப்பிய காலத்திலே இருந்து, இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகையாக நிலங்களை பிரித்து அந்த நிலங்களோடு மக்களை பிரிக்கின்ற பொழுது மலை மலை சார்ந்த நிலம், காடுகள் காடுகளுக்கு கீழே வந்த பிறகு தளப்பகுதிகள் சமவெளி பகுதிகள், ஆறுகளும் சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை மருத நில மக்கள் என்று அந்த தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்ட மக்களை, வேளாண் குடிமக்களை வேளாளர்களை, அரசு குடிமக்களை மூவேந்தர் குடிமக்களை, அந்த மக்களுடைய அடையாளத்தோடு அழைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அல்ல வேறு யாரு ஆதரவு கொடுத்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இன்று வரையிலும் எங்களுடைய ஓட்டுகளை பெறவில்லை, எங்களுடைய வாக்குகளை வாங்கி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக உங்களைப் போல ஆட்சியிலே அமரவில்லை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு, இப்பொழுது இல்லை 2-3 வருடங்களுக்கு முன்பு, 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதை தங்கராஜ் அவர்கள் மறுக்க மாட்டார் என்று கருதுகிறேன். அப்பொழுது என்று சொன்னால் எல்லா விஷயங்களுக்கும் விடை கொடுத்து விட்டால்தான், பதில் சொல்லிவிட்டால்தான் நீங்கள் தைரியமாக நாளை சென்று கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதற்காகத்தான் எல்லா விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமித்ஷா அவர்கள் மதுரையிலே வந்து ஒரு கூட்டம் போட்டால் அந்த நேரத்தில் நாங்கள் தேவேந்திரர்கள் அடையாள மீட்பு குறித்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம் இப்பொழுது கேட்டார்கள். தேவேந்திர வேட அடையாளத்தை மீட்பதற்காக யாரில் குரல் கொடுத்தால் என்ன, அதை ஆதரிப்போம் என்று சொன்னார். இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கிற அதை பற்றி எனக்கு தெரியாது.
ஆனால் இந்த கோரிக்கை நியாயமானது, அதுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். எனவே நாம் ஒரு விஷயத்திலே தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நம் சொந்த காலிலே நின்று நாம் போராட துணிந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறீர்கள். மற்ற கட்சிகளில் இவ்வளவு பெரிய தாய்மார்களையும் இளைஞர்களையும் பெரியோர்களையும் அழைத்துக் கொண்டு வருவதற்கு எத்தனை கோடி செலவழித்திருக்க வேண்டும்? எத்தனை மதுபாட்டில்களை கொடுத்திருப்பார்கள்? என்ன சொல்லப்போனால் பிரியாணி கொடுப்பார்கள். மதுபாட்டில்கள் வரும், மாநாட்டுக்கு வருவதற்கு 500-1000 கூலி கொடுப்பார்கள், வாகனம் கொடுப்பார்கள். அப்படித்தான் தமிழ் சமுதாயத்தை கடந்த 20-30 ஆண்டு காலமாக கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, நான் வழக்கமாக ஒரு மாநாடு கூட்டிவிட்டால் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று மாவட்ட கூட்டங்களை கூட போடுவது வழக்கம். ஆனால் பல்வேறு காரணங்களாலே அந்த சுற்றுப்பிரயாண நிகழ்வுகளை கூட வைக்க முடியவில்லை. வெறும் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் என்னுடைய குரலை பதிவு செய்து இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை பதிவு செய்தேன். அந்த ஒரு குரலுக்காகவே 1000 பேர் வந்திருக்கிறீர்களே. இனிமேலும் தமிழக அரசியல்வாதிகள் இந்த காசு பணம் இல்லாமல் ஒரு சொட்டு மை கூட செலவாகாது, ஒரு துளி மை கையெழுத்து போடுவதற்கு எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு துளியிலும் துளிதான் தேவைப்படும். செய்வார், செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வேண்டுமென்றால் உங்களுடைய காவல்துறையை வைத்து நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். பரிசோதித்திருப்பீங்க, பரிசோதிக்காமல் இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக இது யாரும் தூண்டிவிட்டோ, யாரும் உதவி செய்தோ, யாருடைய தயவத்திலே முன்னால் பின்னால் இருந்தோ, முன்னால் இருந்தோ, பக்கவாட்டில் இருந்தோ எந்த விதமான உதவியும் செய்யாமல் சொந்த செலவில் சொந்த சுய மரியாதையோடு வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பதை உங்களுக்கு காவல்துறை நிச்சயமாக சொல்லி இருக்கு. இந்த கோரிக்கை நான் இன்னைக்கு தான் வைக்கிறதாக நீங்க தயவு கூட நினைக்கக்கூடாது. 1981 ஆண்டு நான் மருத்துவ படிப்பை முடித்த பிறகு எம்டி படிப்புக்காக கோயம்புத்தூர் வந்தோம். நான் 81 எம்டி ஜாயின் பண்ணேன். சகோதரர் அன்பழகன் அப்பொழுது 3 படித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னோடு அவர்கள் தொடர்பு வைத்து பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது நாம் பல்வேறு வேறு வேறு அமைப்புகளில் இருந்தோம். அந்த எந்த அமைப்பின் மூலமாகவும் நம்முடைய எந்த பிரச்சனையும் மக்களுக்கு கொண்டு போக முடியவில்லை. எனவே தான் அப்பொழுது தலித் பேந்தர் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு எடுத்து, அப்பொழுது அன்பழகன் நாம் மாலை நேரங்களில் வெளிநோயாளிகளில் பார்க்கக்கூடிய தனியார் குடியமைத்துல அப்பொழுது தான் துவங்கினோம். அப்பொழுது மாலை 5 அவர் வந்து விடுவார். அப்பொழுதெல்லாம் பேசி கொண்டிருந்த பொழுது அப்போவே நாங்கள் என்ன பேசணும்னா, நாம் ஏன் அந்த எஸ்சி தலித்துன்னு இருக்கணும்? ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து நாடார் சமுதாயம் அவர்கள் பஞ்சமர் பட்டியில் சேர்க்கக்கூடாதுன்னு வந்து முடிவெடுத்து போயிட்டாங்களே, நாம் அப்படி போனால் என்ன என்பதை கடந்த 36 முன்பே நாங்கள் பேசியிருக்கிறோம், கலந்திருக்கிறோம். அதனுடைய அன்று போட்ட விதைதான் இன்று இந்த மாநாடாக மறந்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புது. ஆனால் ஏன் இத்தனை நாள் செயலுன்னு கேட்கலாம். நான் 81 சொல்லியிருந்தால் எத்தனை பேர் என்னால் கூட்ட முடியாது. 91 சொல்லியிருந்தாலும் இத்தனை பேர்த்தனால
ஊட்ட முடியாது. இயற்கை ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த போராட்டமும் உலகத்திலே வெற்றியடையாது. மக்கள் அதாவது ஒரு புரட்சிக்கு வந்து எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர் அண்ட் இன்டென்சிக் ஃபேக்டர் ஆகவும் புறம் ஒரு முட்டையை வந்து குஞ்சாகணும்னு சொன்னால் நல்ல முட்டை இருக்கணும், முதல்ல கருக்கலையாத முட்டை இருக்கணும், அந்த முட்டையும் நல்லதாக இருக்கணும். அடுத்தது வந்து மிதமான அளவான தேவையான வெப்பம் கொடுத்தால் தான் அது குஞ்சாகும். அழுகிய முட்டையாக இருந்தாலும் குஞ்சாகாது. முட்டையை ஆம்லெட் போடுற மாதிரி ஹீட் பண்ணாலும் குஞ்சாகாது. அப்போ அந்த காலகட்டம் அதற்கான ஒரு சூழ்நிலைகள். அப்போ இந்த சமுதாயத்தை நாம் இப்படி ஒரு வலுவான கடினமான மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயத்தை வைக்கிற போது ஒரு கிருஷ்ணசாமி பேசினா பத்தாது. இப்போ எப்படி மேடையில் இத்தனை பேர் தளபதிகளாக நின்று பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, இந்த தளபதிகள் உருவாவதற்காகத்தான் காலத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த தளபதிகள் எல்லாம் மோடி வார டிக்ளேர் பண்ணலாம், ஆனால் தளபதிகள் இல்லாமல் போருக்கு போக முடியுமா? தளபதி வேணுமில்ல. அதே போலதான் இன்னைக்கு அங்கே மட்டுமில்ல, ஆயிரக்கணக்கான சிப்பாய்களாகவும் இந்த சமுதாயத்திற்கு பட்டியலை விட்டு வெளியேறுவதற்கு நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு, தேவேந்திரர்களோட அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கும் பட்டியலை விட்டு வெளியேறுவதற்கும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஆயிரக்கணக்கிலே வந்திருக்கிறீர்களே, இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். எனவேதான் இந்த நாள் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத நாள், மறக்கக்கூடாத நாள். புதிய தமிழகம் உருவாவதற்கு முன்பும் உருவான பின்பும் எவ்வளவோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் விளையாட்டாக தான் இருந்தது. நான் எப்பொழுதுமே போராட்டங்களை விளையாட்டாகத்தான் எடுத்திருக்கிறேனே தவிர அதை கடினமானதாக எடுத்தது கிடையாது. என்று சொன்னால் அப்படி பழகி வந்துட்ட, அது ஆரம்ப காலத்திலிருந்து கிராமத்தில் இருந்து அப்படி பழகி வந்துட்டோம். அந்த நடைமுறையில் பயிற்சி வந்து, ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய இந்த அடையாள மீட்பு பட்டியல் என்பது ஒரு கிருஷ்ணசாமியால் மட்டும் நிச்சயமாக சாதிக்க முடியாது. நீங்களெல்லாம் சிங்கங்களாக இருந்தால்தான் நான் சிங்கத்தினுடைய குரலாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2-3 மாதத்தில் எவ்வளவு கேள்விக்கிணைகள் செப்டம்பர் 1 செப்டம்பர் 15 இன்று வரையிலும் இந்த சமூக வலைத்தளம் என்று அழைக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிராக, சியாமுக்கு எதிராக, சங்கீதாவுக்கு எதிராக எவ்வளவு மோசமான செய்திகளை போடுகிறார்கள். அமெரிக்கக்காரர்கள் அல்ல, சீனக்காரர்கள் அல்ல, சிங்களவர்கள் அல்ல, பர்மாவுக்கு சேர்ந்தவர்கள் அல்ல, கேரளக்காரர்கள் அல்ல, கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அல்ல, எந்த தமிழ் தேசியம் பேசுகிறார்களோ, எந்த சிறுபான்மைகளை பற்றி பேசுகிறார்களோ, எந்த திராவிடம் பேசுகிறார்களோ, அவர்கள்தான் நமக்கு எதிராக அத்தனை ஆயுதங்களை அத்தனை அம்புகளையும் எய்துகிறார்கள். என்ன காரணம்? நீங்கள் நினைத்திருப்பீர்கள் நீட்டுக்கு எதிராகத்தான் நமக்கு எதிராக அவ்வளவு கணைகள் வருகிறது என்று. அது அல்ல. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மிகப்பெரிய ஜனத்திரளை, கோடிக்கணக்கான மக்களை பட்டியலே இருந்து விடுவித்து அவர் வழி நடத்துகிறார். இனிமேல் நமக்கு சேவகம் செய்திருக்கு கொடி கட்டுவதற்கு யார் இருக்க போகிறார்கள்? வாழ்க என்று சொல்வதற்கு யார் இருக்க போகிறார்கள் என்ற ஆதங்கத்திலேதான் அவர்கள் நமக்கு எதிராக காசு கொடுத்து அந்த
லைக்குகளையும் டிஸ்லைக்குகளையும் போட்டார்கள், போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சலசலப்புகளுக்கா நாம் எல்லாம் அஞ்சுவோம்? எத்தனை போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கிறோம், எத்தனை இகழ்ச்சிகளை தாங்கி வந்திருக்கிறோம், எவ்வளவு கருத்து மோதல்களை தாங்கி வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்ன நாம் புதிதாக ஒரு கருத்தை வைத்து விட்டோம்? ஒண்ணுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அடையாளம் என்று சொல்றது பல பேருக்கு என்னையா அடையாளம் அடையாளம்னு பத்திரிகையாளர்களுக்கு இன்னும் பல பேர் புரிந்து கேட்கிறார்கள், பல பேர் புரியாமலும் கேட்கிறார்கள். இங்க பாருங்க, சிம்பிள் தம்பி அமைதியார். அதாவது நீங்க எல்லா பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, நீங்க இடஒதுக்கீடுங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு கேட்ட, கிடைக்குது. உங்க ஜாதி என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வன்னியர்னு சொல்ற, தேவர் சொல்ற, முதலியார்னு சொல்ற, பிள்ளைமார் சொல்ற. ஆனா 77 சாதிகள் உள்ளடங்கிய பட்டியல் பிரிவுக்கு மட்டும் எஸ்சின்னு மட்டும் ஒரு சாதியை மட்டும் சொல்லணும் சொல்றையே, ஆதிராவிடர் சொல்றையே, இது எந்த விதத்தில நியாயம்? 77 சாதிகள் உள்ள இருக்கிறது உனக்கு தெரியுமா? அந்த 77க்குள்ள இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனத்திரள் அவர்கள்தான் பல்லர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திரகுலத்தான் வாதிரியான் என்ற பெயர்களை அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள். நீ எப்படி என்ன சாதி என்று சொன்னவுடனே கூச்சமில்லாமல் பொது அவையில எந்த இடத்திலேயும் முன்னால் சொல்ல முடிகிறதோ அது போல என்னுடைய மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று நெஞ்சே நிமிர்த்தி சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அப்படி என்று சொன்னால் பட்டியிலிருந்து வெளியேறுவதுதான் விளிவா? பட்டியிலிருந்து வெளியேறுவது தவிர வேறு மார்க்கமே கிடையாது என்பதை நான் சொன்னேன். என்று சொன்னால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், எஃப்சி என்று சொன்னால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வேர்டு காஸ்ட் இல்ல, பேக்வேர்டு கிளாசஸ். ஆனால் கீழே வர மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ், ஆனால் கீழே வருகின்ற ஷெட்யூல்டு காஸ்ட். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் இன்னைக்கு வந்து பட்டியலிருந்து வெளியேறணும்னு உங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா ஆர்எஸ் இருக்கான்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம பேசுறையே. நான் 91 இருந்து 96 வரும், 96 இருந்தது 2001 வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில், 2011 2016 வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாளத்தை மீட்பதற்கு எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை முறை வெளிநடப்பு செய்திருக்கிறேன்? ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஊடகத்துக்காரர்கள் அத்தனையும் இருட்டடிப்பு செய்தார். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2011 ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இல்லை, 2011 வரான். அப்பொழுது 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து 2010 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி என்று போயஸ் கார்டனில் முதல் கட்ட சந்திப்பு நடைபெறுகிறார். இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் எங்களோடு வந்தார்கள். பேராசிரியர் அருணா அவர்கள் இருந்தார்கள், அவர் மறைந்து விட்டார். அவரிடத்திலே நான் வைத்த மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் தயவுகூர்ந்து எல்லோரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 3 கோரிக்கைகளை மிக முக்கியமான ஒன்று, அம்மா எங்களுடைய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த தேவேந்திரகுல வேளாளர் இந்த அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்பது. ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக சொன்னார், நான் அப்படித்தானே அழைக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் அப்படித்தான் அழைக்கிறீர்கள், ஆனால் அதற்கு அரசாணை வேண்டும் என்பதை நாங்கள் சொன்னோம். வந்து செஞ்சா போச்சு அந்த மகனுடைய பதில். இரண்டாவது, இந்த உள் இடஒதுக்கீடும் கருணாநிதி ஒன்று கொண்டு வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு பாதி போயிடுச்சு, இப்போ மீதியும் அருந்தரி கொடுத்துட்டாரு. நாங்கள் எந்த இடத்துல ஆதிராவிடர்னு பாதி போயிடுச்சு, அருந்ததிர்னு போன பிறகு தேவேந்திரோட வேளருக்கு அங்கே என்னமா வேலை இருக்குது? எனவே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முரண்பாடுகளை நீக்க வேண்டும் என்று செய்யலாம் என்று சொன்னார்.
தியாகி இமானுவேல் சேகரனுடைய பிறந்த நாள் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கிறேன். ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்தில் ஜூலை மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நாம் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அந்த கூட்டணியிலே நம்மளை இணைத்து கொண்டு நாம் பேசினோம், பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசணும். 2011 சட்டமன்ற தேர்தல் வந்தது, வெற்றி பெற்றோம். மே மாதம் 18ஆம் தேதி பதவியேற்றார்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியே அண்ணன் கொண்டு ஒரு துன்பத்தை விட்டார். 7 பேர் பரமக்குடியில் துப்பாக்கி சுடல் வந்துருச்சா வம்பு சார்? அதில் நான் வாக் அவுட் பண்ணேன், கொஞ்சம் மனத்தாங்கல் வந்தது. நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வரலாற்றில் என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல. 7 பேர் இருந்த அன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, தலைவரும் இருந்துட்டாரே என்ற ஒரு குற்றச்சாட்டு வரலாற்றில் என்னைக்காவது ஒரு கரும்புள்ளி வரக்கூடாதுக்காக பரவாயில்லை. சரி, ஆட்சிக்கு வந்தோம், 3 மாதத்துலேயே சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட பரவாயில்லை, நம்மை காட்டிலும் இந்த சமுதாயம்தான் பெரியதுன்ற அடிப்படையில் தான் நான் வந்து அன்னைக்கு வாக் அவுட் பண்ணேன். அதுலேருந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. ஏ, அதுக்கு பிறகு செப்டம்பர் முடிஞ்சு 2012, நல்ல கவனமாக கேட்டுங்க, 2012 சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தல், கொஞ்சம் நல்ல கம்ம முக்கியமாக கேட்டு, சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தலில் அப்போது பெரிய அளவுக்கு மின்சார தட்டுப்பாடு ஏப்ரல் மாதத்தில். சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் 60,000-70,000 மேற்பட்ட வாக்குகளை வச்சுருக்குது. நம்முடைய வாக்குகள் இல்லாமல் நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸும் நத்தம் விஸ்வநாதனும் என்னை கூப்பிட்டு விட்டு மாதிரி அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. என்னென்னா பார்க்கறது, நீங்கள் 1 வருஷம் ஆச்சு, ஒரு கோரிக்கை நிறைவேற்கலை, இல்லை இல்லைன்னா நிச்சயமாக அம்மா நிறைவேற்றுறன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க ஆட்சி இருக்கிறாங்க, நம்மளுக்கு நான் வந்து நம்மளுக்கு ஏதாவது கோரிக்கை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போன. அப்போது என்னங்க வந்து நீங்கள் 3 கோரிக்கை தான் வச்சேன், ஒன்றும் கூட நிறைவேற்றல. இமானுவேலுக்காவது நீங்கள் வந்து ஒரு அரசுகளாக அறிவிச்சிருக்கலாம், அதையும் செய்யலை, உள்ளூர்களுக்கு பிரச்சனை செய்யலை, தேவேந்திர அறிவிப்பு இல்லை, இல்லை இல்லை, நான் வந்து நிச்சயமாக சங்கரங்கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்படி தேர்தல் அறிவிச்சதுனால அந்த விதிமுறைகள் நமக்கு வந்து ஒத்து வரல, அது அது செய்யக்கூடாது, அது முடிஞ்ச உடனே நான் வந்து உங்களுக்கு அறிவிச்சிட சொன்னேன். நம்பணுமா நம்ப வேண்டாமா? நம்பித்தான் ஆகணும் சார். அப்போது அதை ஏற்றுட்டு தான் நான் சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தலில் எல்லா கிராமங்களுக்கும் பிரச்சாரம். அப்போது அங்கே சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு ஃபேக்ஸ் அனுப்பி இது மாதிரி கிருஷ்ணசாமியை நல்லா பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் முறிந்த பிறகு அறிவிக்கணும்னு சொன்னார். ஓபிஎஸ் இப்போ துணை முதல்வராக இருக்கிறார், அவருடைய மனச்சாட்சி நிச்சயமாக பதில் சொல்லும், மறுக்க முடியாது. வேண்டுமென்று சொன்னால் அம்மையாருடைய நினைவிடத்துக்கு போனால் அது நிச்சயமாக நினைவு வரும் என்று சொன்னால் அவர் போகணும். இந்த வாக்குறுதியை கொடுத்தார்களா இல்லையா என்பதை கேட்கணும். எனவே நான் இன்னைக்கு மட்டும் அல்ல, தொடர்ந்து இந்த கோரிக்கையை எந்தெந்த தளங்களிலே சொல்ல முடியுமோ அந்த அத்தனை தளத்திலே சொல்லிட்டு தான் வரம் வலியுறுத்திட்டு வர. ஆனால் ஏதோ இந்த திராவிட கட்சிகளுக்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் யாருடைய அழுத்தத்தின் காரணமாகவோ தேவேந்திரவுல வேளாளருக்கு உண்டான அடையாளத்தை கொடுப்பதிலே பின் வாங்குகிறார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக எச்சரிக்க விரும்புகிறேன், நான் தேவையான போராட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு நடத்தியாயிற்று. இந்த மக்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவர்களுக்கு அவர்களுடைய மறைக்கப்பட்ட அந்த தேவேந்திர குல அடையாளத்தை மீட்டெடுப்பது ஒன்றுதான் எஞ்சி இருக்கக்கூடியது.
இதற்காக எப்படிப்பட்ட போராட்டத்தையும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புதிய தமிழகம் கட்சி எந்த விஷயத்தையும் தொடாது எளிதாக, ஆனால் தொட்டால் அதில் வெற்றி காணாமல் விடமாட்டோம் என்பதையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் காத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பல பேர் கொண்டு வந்து பிரச்சாரத்தை எதிர்ப்பு வைப்பார்கள், ஐயோ இடஒதுக்கீடு போயிருமே அப்படின்னு, சலுகை போயிருமே அப்படின்னு. இன்னைக்கு சலுகை நான் சொல்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சலுகையே வேண்டாம். இந்த நாட்டில் நான் தேவேந்திரன் என்று நெஞ்சை நிமித்தி கொண்டு நடந்து செல்வதற்கு உண்டான மதிப்பு மரியாதையை மட்டும் பெற்றுக்கொடுங்கள் என்பதுதான் என்று குக்கிராமத்திலே வாழக்கூடிய தாய்மார் அல்லது நகரத்திலே வாழக்கூடிய ஒரு அரசு ஊழியர் அல்லது ஒரு தொழிலதிபர் எல்லோருடைய யோகவித்த குரலாக இப்பொழுது ஒன்றே ஒன்றுதான், ஐயா இந்த கௌரவத்தையை மட்டும் எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க, எப்படியாவது இந்த எஸ்சி பட்டியலே இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கித்தாரு என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக இந்த எஸ்சி பட்டி எஸ்சி என்ற விலங்கு நிச்சயமாக உடைத்தெறியப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில ஊடகங்கள், சில அரசியல் கட்சிகள் வீண்பலி சுமத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வரலாற்றில் நான் என்னுடைய கடமையை நிறைவாக செய்திருக்கிறேன், எந்த விதமான குறையும் வைக்கவில்லை. எஸ்சி பட்டியலில் இடஒதுக்கீடு எஸ்சி பட்டியலே இடம்பெற்றிருந்த காலத்திலே கூட நான் தேவேந்திரகுல சமுதாயத்துக்காக மட்டும் குரல் கொடுக்கவில்லை, அதில் அங்கம் பெற்ற அனைவருடைய மனித உரிமைகளை மீட்டுவதற்காக முதல் குரலாக கொடுத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை யாரும் மறுக்க முடியாது. முருகேசன் கொஞ்சம் வெளியே அங்கே போய் கொண்டு சொல்லுங்க. நான் எப்பொழுது மட்டுமல்ல, 5ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவராக மருத்துவரிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கூட விழுப்புரத்திலே, நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், விழுப்புரத்திலே 12 பேர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நோட்டீஸ் பிரசுரம் செய்ததற்காகத்தான் நான் 3 மாத காலம் என்னை உள்ளே வைத்தார்கள், சிறையில் வைத்தார்கள். அதன் காரணமாக நான் ஒரு தேர்வையே எழுத முடியாமல் போயிற்று. அது தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஆதிராவிட பறையர் அழைக்கப்படக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எனவே நம்முடைய சகோதரத்துவத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு, நம்முடைய மனித நேயத்தை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நான் வெள்ளையறிக்கை கேட்டது உங்களுக்கு தெரியும், அரசு வேலை வாய்ப்புகளை வெள்ளையறிக்க வேண்டும் என்று. அது தேவேந்திரோட வேளாளருக்காக மட்டும்தானா? அதே ஆதிராவிடர்கள் அதிகமாக பிறந்தரவில்லையா? அருந்திரிகள் இடம்பெறவில்லையா? எனவே நம்முடைய கடமை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது கூட யாருக்கும் வஞ்சகம் பண்ணாமல் துரோகம் செய்யாமல் நாம் போராடி இருக்கிறோம். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்பதை நிறைவாக சொல்லுகிறேன். நம்முடைய போராட்டத்தின் வாயிலாக இன்னும், அதாவது வெள்ளையறிக்கையில் முதல்ல ஒரு முக்கியமான தமிழகத்தில் இதெல்லாமே நீங்கள் தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் கூடிய அரசாங்க கல்லூரிகள் அன்று 65 கல்லூரிகள் இருந்தது, 5000க்கு மேற்பட்ட பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிகளில் வெறும் 300 பேர் மட்டுமே பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி, 1 மாத காலம் புதிய தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுடைய தலைமையில் பேராசிரியர் அன்பழகனார் அவருடைய வீட்டுக்கு முன்பாக போராட்டம் நடத்தி
முதல்ல 100 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களை பெற்றோம். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத நேரத்தில் நீதிமன்றத்திலே வழக்கு 1300 பேருக்கு மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்களை பெற்றோம். ஆனால் அதில் எத்தனை தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த பேராசிரியர் பணியிடங்களுக்கு சென்றார் சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். இதுக்கும் வந்து நான் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிடர்கள், அருந்ததியர்கள் என்ற அனைத்து பிரிவினருக்கும் ஒட்டுமொத்தமாக போராடி அவர்களுக்காக பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் ஐயா ஆதிராவிடர் என்று சொல்ல அழைத்தால் அது வந்து ஏற்கனவே பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஆதிராவிடர் என்று அவர்கள் அந்த பதிவை பெற்றிருக்கிறார்கள். ஆதிராவிடர் என்பது பட்டியல் பிரிவுக்கு கூடிய 77 சாதிகளில் ஒரு பிரிவு. அந்த 77 பிரிவில் ஒரு பிரிவு இருக்கக்கூடியதை கொண்டு வந்து ஒட்டுமொத்தக்கும் பெயர் சூற்றங்களே எந்த விதத்தில் நியாயம்? எனவே இது இந்த பட்டியல் பிரிவு என்று அழைத்தாலே போதும், அது அட்டவணை சாதிகள் என்று அழைத்தாலே போதும்னு சொன்னோன்னு நான் என்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆதிராவிட நலத்துறையில் பேசுவேங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்தில் சேர்க்கு தமிழர் சேர்ந்தார். அவரை உடனடியாக பேச விட்டு ஆதிராவிடர் என்ற பெயரை மாற்றக்கூடாது என்று எதிர்கெடுப்பு வச்சாங்க. நான் எப்படி சொல்கிறேன், ஆதிராவிடர் என்ற பெயரை நாங்கள் வந்து இப்போ மாற்றக்கூடாதுங்கிறது நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் ஆதிராவிடர் என்ற பெயரின்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்க முடியவே முடியாது என்ற அடிப்படையில் தான் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம். சரி, அதே போல இடஒதுக்கீடு, இந்த உள் இடஒதுக்கீடு குறித்து வந்து ஒரு மீட்டிங் இங்கே அதையே விடுறேன். சின்ன விஷயத்துக்கு தெரிவிப்பாரு உள் இடஒதுக்கீடு, அந்த உள் இடஒதுக்கீடு குறித்து வந்து 2005 ஆண்டு கருணாநிதி வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்துறார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க வந்து நாம் ஏன் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் போகிறோம். அதாவது ஆதிராவிடர் என்ற பெயர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான பெயர், அதை பொது பெயர் ஆக்காதீங்கன்னு சொன்ன போதும் அதுக்கு எதிர்ப்பு. நீ என்னுடைய பெயரில் வேணா அந்த பட்டியல் இரு, இந்த பெயரை வந்து மாற்ற விட மாட்டோம் என்று ஒரு பிரிவினர். என்ன உள்ளுக்கீடு சம்மந்தமாக வருது, அப்போ ஆலோசனை கொடுத்துற ஐயா பேக்லாக், 1000 பதவிகள், 3,00,000 மேலே வந்து பேக்லாக், பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது, அதையும் நிரப்புங்க. அது நிரப்புற போது ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு தனியாக கொடுத்துடலாம், இப்போ வந்து பிரிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு கேட்கல. அவங்க பண்ணாங்க, நீங்கள் சக்கலியர், மாதாரி, பகடை என்று அழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருந்ததியர் என்று முதல்ல பட்டம் கொடுத்து 3% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தாங்க 3% இடஒதுக்கீடு, நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு முதல்ல 100 போஸ்ட் இருந்தால் முதல் போஸ்ட் வந்து ஜெனரல் பொது பிரிவுக்கு போயிடும், யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். ஆனால் இவர் கொண்டு வந்த எஸ்சிஏ என்ற பிரிவின் கீழ் எஸ்சிக்கு அடுத்த வரபடியே வர வேண்டியல, அதை அருந்ததியருக்கு மட்டுமான இடஒதுக்கீடாக மாற்றிவிட்டார். அப்போ ஒரு போஸ்ட் வருதுன்னா அது எஸ்சி அருந்ததியருக்கு மட்டும்தான் போகும். சரி, ரெண்டாவது போஸ்டுக்காவது உத்தரவாதம் இருக்குதுன்னா இல்லை, அவன் எஸ்சி 7-3% எடுத்துக்கலாம், மீதி எஸ்சிக்கு வரக்கூடிய அந்த டேர்ன்லையும் அருந்தேர் வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணிட்டான். அப்போ நீங்கள் வந்து பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரகுல வேளார் என்ற அரசாணை பிறப்பிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஏதோ மனசு சங்கடம் இருக்குது, இடையூறு இருக்குது, ஒரு புழுக்கு இருக்குது. மாதாரிகளையும் பகடைகளையும் இணைத்து எப்படி அருந்தீர் என்று நீங்கள் வந்து அரசாணை பிறப்பிச்சிங்க? கருணாநிதி கேட்டால், கருணாநிதியுடைய குடும்பத்தை கேட்டால், நாங்கள் தேவேந்திரகுல வேளார் சம்பந்தி என்று சொல்லுகிறீர்கள், அதையும் கேட்டு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏமாந்து போகிறோம், தோல் மேல கையில் விட்டால் நம்பி விடுகிறோம். இந்த கருணாநிதி குடும்பத்தால் 20 காலத்துக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி இருந்த உங்களால், இந்த பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் என்று அழைக்கக்கூடிய 6 பிரிவுக்கு தேவேந்திரகுல வேளாண் ஒரு அரசாணை பிறப்பதற்கு என்ன தடையாக இருந்தது? எனக்கு நன்றாக தெரியும், இந்த உள் இடஒதுக்கீட்டுக்கு
மத்திய அரசினுடைய அங்கீகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. இங்கிருந்து டி ஆர் பாலு டெல்லி சென்றார். பூட்டா சிங் அப்பொழுது எஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்தார். அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள். அவர் மறுத்தார். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இருந்ததை பயன்படுத்திக் கொண்டு இந்த 2009 வரையிலும் ஆட்சியிலே இருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுக அங்கம் வைத்ததை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் நினைத்ததை சாதித்தார்கள். அவர்கள் யாருக்கும் உதவ வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது தேவேந்திரருடைய வாழ்வுரிமையை பறித்த பொழுது பறிப்பதற்காக திட்டமிட்டு கருணாநிதி குடும்பத்தால் கொண்டு வரப்பட்டது. நீங்க ஆதிராவிடங்கிற அடையாளத்தை நீ கொடுக்கிறீங்க, அருந்தர் என்ற அடையாளத்தை கொடுக்கிறீர்கள், ஆனால் தேவேந்திர கொண்டு என்று அழைப்பதற்கு மட்டும் நீங்கள் பேசாமல் இருக்கிற என்று சொன்னால் நீங்கள் சூது நிறைந்தவர்கள், வாது நிறைந்தவர்கள், வஞ்சம் நிறைந்தவர்கள் என்று குற்றம் சுமத்தினால் அதை எப்படி நீ இல்லை என்று சொல்ல முடியும்? எனவேதான் நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நாம் திராவிட கட்சிகளில் இருந்து எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். நமக்கான வரலாற்றை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கருணாநிதியை குடும்பம் தீர்த்து வைக்கும் என்று நம்பக்கூடாது. கருணாநிதியுடைய இழவில் தீர்த்து வைப்பார் என்று நம்பிவிடக்கூடாது. அவர்களுக்கு தேவையெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஓட்டுத்தான், வேறு எதுவும் கிடையாது. அவர்களை அடிமைகளாக இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை நம்முடைய வாக்குகளை வாங்கி அமைச்சர்களாக ஆக்கி அடிமைகளாக வைத்துக் கொள்வார்கள். அவர்களை கூட 6 மாதம் ஒரு இடத்திற்கு மேல் அடையாளப்படுத்த மாட்டார்கள். யாரை அவர்கள் கைதூக்கி விட்டிருக்கிறார்கள், யாரை அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள், திராவிடத்தை பற்றி பேசுகிறார்கள். எங்களுக்கு தெரியாத திராவிடமா, நாங்கள் பார்க்காத திராவிடமா, நாங்கள் அந்த திராவிடத்துக்காக செய்யாத தியாகமா? திராவிடத்தை சொன்னீர்கள், தமிழர் என்று பேசினீர்கள், சாதிகளை தூண்டிவிட்டீர்கள், சாதிகளாக தமிழர்களை பிரித்தீர்கள். ஆட்சியிலே ஆறு அமர்ந்தது 2 குடும்பங்கள் தானே தமிழகத்திலே கடைசியில் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இருந்திருக்கிறது. அன்புள்ளம் கொண்ட தேவேந்திரோட சொந்தங்களே, நாம் யார் யாரையோ நம்முடைய அடையாளங்களை அழித்தவர்கள், நம்முடைய வரலாறுகளை அழித்தவர்கள், நம்முடைய பூர்வீக குடி என்பதை மறைத்தவர்கள், அவர்களுக்கு துணை போகக்கூடிய வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் நம்முடைய அமைந்துவிடக்கூடாது. நாம் இந்த அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்பாக முதலே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பல பேர் சொல்லுவாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயா இந்த இடஒதுக்கீடு போயிடுதா என்ன அப்படின்னு. உதாரணத்துக்கு அண்ணன் அம்பேத்கருடைய ஒரே ஒன்றை மட்டும் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இடஒதுக்கீட்டுக்கினுடைய தந்தையாக விளங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பட்டியல் பிரிவை உருவாக்கியவர் அவர், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதியவர் அவர். அப்படி என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாகத்தான் பட்டியல் பிரிவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னேற்ற முடியும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதே மட்டுமே காலமெல்லாம் அவர் வந்து அதுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். 1947 சுதந்திரம் வந்து 50 இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வெறும் 6 ஆண்டு காலம் அதிகமாக கூடக்கூடாது, வெறும் 6 வருஷத்திலேயே இந்த இடஒதுக்கீடு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்தாலும் சரி, பியூன் போஸ்ட் ஆக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பதவியாக இருந்தாலும் சரி, அது இந்த பட்டியல் பிரிவில் இடம்பெறக்கூடிய எந்த சமுதாயத்தினுடைய ஒட்டு வளர்ச்சிக்குமான வளர்ச்சிக்கு உதவாது, அந்த சமுதாயத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க உதவாது என்ற அடிப்படையில் தானே 1956 அக்டோபர் 16 அவர் புத்த மதத்துக்கு மாறினார். அந்த புத்த மதத்துக்கு மாறிய பொழுது அவர் அதுக்குண்டான காரணத்தை நிறைய இருக்கிறது, நான் கடைசி வரியை மட்டும் நான் படிக்கிறேன், அதை மட்டும் தயகூர்ந்து கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், பல அந்த சொல்லக்கூடிய வரி பாருங்கள், நிறைய சொல்கிறாரு. அவர் அந்த பட்டியிலேருந்து வெளியே போகிறபோது அண்ணல் அம்பேத்கர் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணசாமி வந்து பெரியார் பாதையிலேருந்து விலகி போகிறாரு, அம்பேத்கர் இருந்து விலகி போகிறாருன்னு இல்லை, அம்பேத்கருடைய பாதையை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன், நவீனப்படுத்தி இருக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்னிருந்தால் நம்முடைய பாதையை மட்டுமே அங்கீகரிப்பார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு,
நான் நரகத்திலிருந்து விடுபட்டதாக உணர்கிறேன். எப்படி? நரகத்திலிருந்து விடுபட்டதாக உணர்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு என்னை பின்பற்றவர்களை நான் விரும்பவில்லை போட்டு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நான் பௌத்தத்தை தழுவ விரும்புகிறேன். நன்கு தெரிந்து புரிந்து உணர்ந்து அதனை ஏற்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசியாக சொல்கிறாரு, நாங்கள் அடைந்துள்ள இழப்புக்காக நீங்கள் ஏன் அழுகிறார்? அதாவது கேட்குறாங்க. நேற்று ஒரு பிராமண இளைஞன் என்னிடம் வந்தான். அவன் கேட்டான், நாடாளுமன்றத்திலும் மாகாண சட்டமன்றங்களும் உங்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன, அவற்றை ஏன் நீங்கள் துறக்கிறீர்கள்? நான் சொன்னேன், அதாவது அம்பேத்கர் சொல்கிறார், நான் ஒரு மகராகி, மகர்னா அப்புறம் தலித்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு கிருஷ்ணசாமி தேவேந்திரன் சொன்னோன்னு பாடுறீங்க, அம்பேத்கர் தலித்து எங்கேயும் சொல்ல, அவர் பிறந்த மகர் ஜாதியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் தலித்துன்னு சொல்லவே கிடையாது. மகர் என்ற மிகப்பெரிய ஒரு பின்பலத்தை வைத்துத்தான் மற்றவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தார். அதைத்தான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தேவேந்திர என்ற ஒரு பெரும் பட்டாளத்தை படையை வைத்துத்தான் இந்த தமிழகத்துக்கே விடிவுகாலத்தை உருவாக்கப் போகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு முன்பாக சொல்கிறேன், நீ ஒரு மகராக சொல்லுகிறார், சட்டமன்றங்கள் உங்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டன, அவற்றை ஏன் துறக்கிறீர்கள்? அம்பேத்கர் சொல்கிறார், நீ ஒரு மகராகி, நீ எப்படின்னா நீ ஒரு மகராகி, அவர் ஜாதி சொல்கிறார், நாடாளுமன்ற சட்டமன்றங்களுடைய இடங்களை நிரப்புகிறீர்கள், பணித்துள்ள கால இடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன, இந்த இடங்களுக்கும் எத்தனையோ பிராமணர்களும் யானையோரும் விண்ணமித்து வருகிறார்கள், பணித்துறைகள் நடப்பது போல் பிராமணர்களாக நீங்கள் மகர்களாக இந்த இடஒதுக்கீடுகளை ஏன் நிரப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறார். அது கடைசியாக சொல்கிறார், நாங்கள் அடைந்துள்ள இழப்புக்காக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதுதான் அவரிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி. மனித ஜீவன்களுக்கு அருமையிலும் அருமையானது, நல்லா கேட்டுங்க, மனித ஜீவன்களுக்கு அருமையிலும் அருமையானது விலை மதிப்பற்ற சுரை சுயமரியாதையை தவிர பொருளாதார ஆதாயமோ அனுகூலமா அல்ல. எப்ப சொல்றார், 60 வருடங்களுக்கு முன்பு. ஆர் சொல்கிறாங்க? இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வடிவெடுத்த தலகர்த்தர் சொல்லுகிறார். அதை கிருஷ்ணசாமி சொல்லுகின்ற பொழுது, அதை தேவேந்திரோட மக்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் சலுகையை ஏன் விட்டு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எந்த சலுகையும் நம்மை விட்டு போகாது. ஆட்சி அதிகாரமே நம்மிடத்திலே வரும் என்று நினைக்கின்ற பொழுது ஏன் சலுகை பற்றி கவலைப்பட வேண்டும்? எங்கே போயிரு சலுகை நம்மளை விட்டு? அரசு துறையில் எத்தனை பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க? செல்லத்துறை பேசினார், பல கிராமங்களில், ஒரு கிராம பல கிராமங்களில் அரசாங்கத்தினுடைய எந்த பதவியிலேயும் அமராத எண்ணற்ற ஒரு ஒருவர் கூட அந்த அரசாங்கத்தினுடைய பதவியில் இல்லாத எண்ணற்றோர் இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக, ஒரு சத்துணவு அமைப்பாளராக, ஒரு கண்டக்டராக, அல்லது ஒரு பேருந்து ஓட்டுநராக, அல்லது ஒரு ஆசிரியராக, ஒரு வழக்கறிஞராக, அல்லது ஒரு டாக்டராக, அல்லது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இந்த சமுதாயத்திலே சில பேர் வந்திருப்பார்கள், வந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அவர்களால் இந்த சமுதாயத்திற்கும் அந்த கிராமத்துக்கும் என்ன பலன் வந்தது என்று சொல்லுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன வந்தது? ஷாம் சொல்லுகின்ற அதுதான் சொன்னார், இடஒதுக்கீடுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. 17 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சம் 10,000-20,000 பேர் வேலை வாய்ப்பு எடுக்கிறார்கள். 10,000 பேரில் 18% போட்டு போட்டால் என்ன, ஒரு 1,800 பேர் தான் வரும். 1,800 பேருக்கு 100,000 கிராமங்களுக்கு கூடிய மக்களுக்கு எல்லாத்தையும் எப்படி முன்னேற்ற முடியும்? எனவே இதை சமூக நீதி, சமூக நீதி என்ற பெயரால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய திராவிட பித்தலாட்டமே இந்த சமூக நீதியை தவிர உண்மையான சமூக நீதி அல்ல. அவர்கள் சொல்லக்கூடியது சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. நீ அப்படி என்று சொன்னால் கடந்த 1967 பிறகு இந்த 50 வருடத்தில் திமுகவும் அண்ணாதிமுகவும் தான் தமிழகத்திலே மாறி மாறி வருகிறது. 8 கவுண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். 8 பேர் முக்கோத்தர சமுதாயத்தை சேர்ந்திருக்கிறீர்கள். தேவேந்திரோட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த துறையிலே அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை துறையில் கொடுத்திருக்கிறீர்கள்? அப்படி என்று சொன்னால்
இது இங்கே மட்டுமல்ல, அந்த ஆட்சியிலையும் அப்படித்தான். எனவே நாம் நம்மை உணராத காரணத்தினாலே, நம்மளுடைய வலிமை உணராத காரணத்தினாலே, பெருமையை உணராத காரணத்தினாலே நாம் அப்படியே இருந்துட்டோம். ஆனால் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்துருச்சு. எப்பொழுதுமே எல்லா விஷயத்துக்கும் இயற்கை ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பாருங்க, நேற்றுக்கு சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருந்தது, முந்தைய நாள் மழை பெஞ்சது, இன்றைக்கி புயல் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஒரு புயலும் வரல, மழையும் வரல. இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் மழை வந்திருந்தாலும் இந்த மாநாடு வெற்றிகரமாக இருக்கிறது. எனவே இயற்கையே இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த ஆட்சி எப்படி ஒத்துழைக்காமல் போய்விட முடியும்? ஒத்துழைச்சு தான் ஆகணும். நாங்கள் ஒரு முடிவோடு தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். கட்சியினுடைய மாநாட்டில் 20 தீர்மானங்கள் போட்டோம், 30 தீர்மானங்கள் போட்டோம். 2005 ஏப்ரல் மாதம் 14 கோவை பிரகடனம் செய்தோம். அது வேறு, இது வேறு. இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிவுகிட்டோம். இப்போ எங்கள் முன்னாடி இருக்கிறது ஒன்றே ஒன்று, ஒரே டார்கெட் தான், பட்டியலிருந்து வெளியே வர்றது, தேவேந்திர குல அடையாளத்தை மீட்டெடுப்பது என்று தான். வேறு எந்த அஜெண்டாவையும் நாங்கள் தொட போகிறது கிடையாது. இதை நீங்கள் வந்து செய்யாமல் நாங்கள் விடமாட்டோங்கிறத மட்டும் தெளிவுபடுத்திக்கங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு குடியங்குளத்திலே நீங்கள் தவறெடுத்து விட்டு இன்று வரையிலும் தென் தமிழகத்தில் ஒரு கட்சி காலுன்ற முடியாமல், இரண்டு கட்சிகளும் காலுன்ற முடியாமல் இருக்கிறது. நீங்க இந்த கோரிக்கையை, இதனால எந்த விதமான செலவினங்கள் சிரமங்கள் யாருக்கும் சும கிடையாது. நான் எதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை சுட்டி காட்டுறேன்னா, அதாவது பட்டியலினத்தில் இருந்த பொழுதும் நான் சகோதரத்துவத்தோடு தான், நம்மால் யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாம், நான் திருநெல்வேலியில் பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் குரல் கொடுக்கல, திருவண்ணாமலையில் பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுத்துருக்கிறேன், கோவில்பட்டியில் பிரச்சனை நடந்தால் மட்டுமல்ல, தர்மபுரியில் நடந்தாலும் பிரச்சனை, முதல் குரலாக யார், நான் தான் குரல் கொடுத்துருக்கிறேன். அதே போல தான் இந்த பட்டியலிருந்து இதர பிற்பட்டவருக்கு போகிற போதும் அங்கிருக்கக்கூடியவர்களோடு நேசமாக இருப்போம், யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால், சாதி பிணக்குகளே இல்லாத ஒரு தமிழகத்தை இனிமேல் தான் தமிழகமே காணப்போகிறது. ஒரு புதிய வழியை திறந்து வைத்திருக்கிறோம். நான் ஒன்று முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டிலே பல கதவுகள் பல ஜன்னல்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான அந்த வீட்டிலே அடைத்து வைத்து ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்தால் நீங்கள் மூச்சுவிட முடியுமா? மூச்சுவிட முடியுமா? போதாது. இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவு என்று அந்த அடைக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து, அதாவது அந்த ஜன்னல் கூட, அந்த இடஒதுக்கீடு ஜன்னல் கூட பாதி திறந்தும் பாதி திறக்காமலும் இருக்கிறது. நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறுவதன் மூலமாக அந்த வீட்டினுடைய அனைத்து கதவுகளும் அனைத்து சாளரங்களும் திறக்கப்படவிருக்கின்றன. நீங்கள் பறந்துபட்ட ஒரு உலகத்தை பார்க்கப் போகிறீர்கள். இனிமேல் உங்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வை மாற்றியமைக்கப்படும். அதற்குண்டான தீர்மானத்தான் இந்த நேரத்தில் நான் நிறைவேற்ற இருக்கிறேன். இனிமேல் உங்களை யாரும் நீ எஸ் என்று சொல்வதற்கு அனுமதிக்காதே. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய தலைவர் விடை கொடுத்து விட்டார். நீ என்று அரசாணை பிறப்பிக்கிறாயோ அது பிறப்பித்துக் கொள், ஆனால் எங்களை எஸ் என்று அழைக்காது, எங்களை தாழ்வாக பார்க்காது. அதற்குண்டான மனநிலையை, மன வலிமையை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலிருந்து
நம்முடைய உழைப்பிலே இருந்து நம்மோடு இருந்தவர்கள் பலன் பெற்றிருக்கார்கள், நாம் பலன் பெறல. இனிமேல் அவங்க அவங்கவுங்க பேரை வச்சுக்கிட்டோம், அதை அந்த இடம் கிட்ட அவங்களே அனுப்பிச்சுக்கிட்டோம், நாம் இனி அதுக்குல வரலப்பா. அதால் முடிவு வாய்ப்பு அக்டோபர் 6 தேதி. We are declaring. நாம் வந்து இந்த உழவுக்கு அறிவிக்கை செய்கிறோம். என்றோடு எங்களை பிடித்திருந்த அந்த இழிவு நீங்கிவிட்டது. இதைத்தான் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், இங்கிருந்து செல்லக்கூடிய இளைஞர்கள், பெரியோர்கள், ஐயா ஒன்றும் போகாது, இதை விட நீங்கள் அரசாங்க வேலை மட்டுமில்லை, இனிமேல் தேவேந்திரகுல வேளாளராக ஒரு கடையை திறக்கலாம், ஒரு தொழிற்சாலையை திறக்கலாம். உங்களை வளர்த்த எனவே நான் வந்து இனிமேல் உங்களுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய தகுதியினுடைய திறமையினுடைய அடிப்படையிலே நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான வழியை நான் காட்டிட்டேன். இதுவெல்லாம் அந்த வழியே அடைபட்டு கிடந்தது கிடக்கிறது எல்லாம். நீ வந்து இந்த இடஒதுக்கீடுங்க பேரில் இங்கேயே கிடங்குறான். அந்த இடஒதுக்கீடுங்கிற பேரில் பாட்டியலின பிரிவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான சலுகையும் வேண்டாம், நாங்கள் சுயமரியாதோடு எங்களை வளர்த்துக்கொள்ள முடியும் என்பதற்குண்டான பாதையை நாம் உருவாக்கணும். எனவே நாம் அதுக்கு நம்மை வந்து தயார் செய்து கொள்ளணும். பேசுங்க எல்லாருக்கும், நாம் எங்கிருந்து இங்கிருந்து எங்கே போகணும்னு சொல்கிறோம். டோட்டலாக இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல, அது ஒரு பகுதிக்கு வரும். அது மோஸ்ட் பேக்வேர்ட்லையோ பேக்வேர்ட்லையோ எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்லையோ அல்லது தேவேந்திரகுலர் வேளார் என்ற அடையாளத்தோடோ நமக்கு உண்டாந்து வந்து சேர்ந்து எங்கேயும் போகாது, அதையும் விடமாட்டேன். ஆனா அவங்களுக்கு யாராவது இப்படி சொன்னாங்க சொல்லுங்க, என்ன நாள் இந்த இந்த எஸ்சி எஸ்டி யூனியன் வச்சுட்டு இந்த சமுதாயத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கிறான். முதல்ல இந்த யூனியன் பேர் வழியெல்லாம் கொஞ்சம் மிரட்டி விடுது. ஐயா நீ இடஒதுக்கீடு வந்துட்ட, அதோட வச்சுக்க, எங்களை இழிவுபடுத்தாது. தயவு எப்படி எங்களை இழிவுபடுத்தாது, நீ உனக்கு வந்து இருந்தன நீ வச்சுட்டு போ. நான் வந்து தேவேந்திரோட வேளராக இந்த சமுதாயத்தில் என்னை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டில் மட்டும்தானே இவ்வளவு பெரிய கொடுமை இருக்குது. அமெரிக்கா போனால் அமெரிக்கன் சொல்லுகிறான், இங்கிலாந்து சென்றால் ஐஎம்ஏ பிரிட்டிஷ் சொல்றான். ஒவ்வொரு நாட்டுக்கு அவன் போற போது அவன் சொல்ல முடியுதான்? என்னையை மட்டும் இங்கே எஸ்சினே நீ வைக்கிற, என்ன அந்த ஜாதி அப்படின்னு சொன்னா அது நிரந்தரமாகுதா? நான் திமுகவை பார்த்தும் திராவிடர் கழகத்தை பார்த்தும் கம்யூனிஸ்ட்களை பார்த்தும் கேட்கிறேன், என்ன முற்போக்கு சுந்தரியோடு இந்த விஷயத்தை நீங்கள் அணுகுகிறீர்கள்? இந்த கம்யூனிஸ்டுக்காரருடைய விஷயத்தை பத்தி ஒன்று சொல்றேன் கேட்டு, என்ன அவங்களை புரிஞ்சுக்கணும். 1998 எந்த ஆண்டு? 98 அக்டோபர் மாதம் 2 தேதி. நல்லா கவனமாக கேட்டு கம்யூனிஸ்ட்காரர்கள், தமிழ்நாட்டில் இரட்டை தமிழர் முறையை எதிர்த்து அரசு வந்து நீங்கள் வந்து அந்த இரட்டை தமிழர் நீக்கலைன்னா இரட்டை தமிழர் போராட்டம் இரட்டை தமிழர் உடைப்பு போராட்டம் இந்த தலைமையிலே நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். அப்பொழுது பூர்ணலிங்கம் என்பவர் தான் உள்துறை செயலாளராக இருந்தார். கலைஞரை கூப்பிட்டு, என்னையா கிருஷ்ணசாமி இது மாதிரி ஒரு போராட்டம் அறிவிச்சுக்கிறாரு, ஏதாவது ஒன்று போடுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் அறிவித்தபடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோமனூர் பகுதியில் ஒரு 100க்கு மேற்பட்ட கிராமத்தை காலையில் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் போனோம். எல்லாரும் கடையை மூடிட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புறாங்களே, நம்மளுக்கு நிற்கிறாங்களே இந்த அருந்திய சகோதரர்கள், அத்தனை கிராமம் போன கிராமம்லாம் அவன் கிராமம், அந்த தலைவர்கள்லாம் ஓடியே போயிட்டான். எங்கிட்டான்னு கேட்டால் அந்த திண்டுக்கல்ல உயர்மட்ட குழு கூட்டம் நடக்குதுங்க அப்படின்ட்டான். சரி நாம் அறிவிச்சோம் நடத்துருவோம். அந்த பெண்கள்லாம் வந்து, ஐயா இந்த இரட்டை டம்ளர் ஒடிச்சு கொடுத்துட்டீங்க, அங்கே வேலாயுதம் பாளையம் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் மேலே விட மாட்டேங்கிறாங்க ஐயா, அதையும் எங்களை கூட்டிகிட்டு போகணும். சரி வேலாயுதம் பாளையம் கோயிலில் நுழைவு போகிறோன்னு அறிவிச்சோன்னு சந்தானம் கலெக்டராக இருந்தார். 2 நாள் கழிச்சு பண்ணிட்டார், டாக்டர் சார் என்ன சார் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க, அங்கே மோதல் வர்றதா இருக்குது, நானே இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரே கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த நேரத்தில்
அன்று வரதராஜன்கிற தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இருந்தார். கேட்டுக்கு அவரு கிருஷ்ணசாமி இது மாதிரி சட்டத்தில் கையில் எடுத்து இது மாதிரி செய்யக்கூடாது, எதுக்கு ரெட்டை தமிழரோட போராட்டத்துக்கு அப்படின்னு கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்டினுடைய புரட்சி கம்யூனிஸ்ட், அது பயங்கரமான புரட்சி, அவங்க மட்டும்தான் இடதுசாரிகள் பார்க்க, யாரும் இடதுசாரிகள் கிடையாது. அரிசி எனக்கு எதிராக வாரி கொடுத்தாங்க. சரி என்னடா இப்படின்னு நான் பேசாமல் விட்டேன். 2 மாதம் கழிச்சு எனக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு ஃபோன் வருது, ஐயா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து ரெட்டை தமிழர் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு. எப்படி 2 மாதம் கழிச்சு கம்யூனிஸ்டுகள் திண்டுக்கல் ரெட்டை தமிழர் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்கன்னு? ஏய் என்னையா 2 மாதத்துக்கு முதல் தான் நம்மளை வந்து திட்டி அறிக்கை கொடுத்தாங்க, இப்போ இப்படி இப்போ ஆமாம்யா அவங்க தான் நடத்துகிறாங்க அப்படி. ஸோ அவங்க எப்பொழுதுமே கடந்த 100 வருஷமாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் இருக்குது, ஒரு காலத்துலேயும் சுயமாக ஒரு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஜெயிக்க முடியாது. காரணம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு 100 வருஷம் சிந்தனையிலும் செயலிலையும் பின்தங்கி இருக்கிறாங்க. அவர்களால் சமூகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாது. அப்படி என்று சொன்னால் இந்த கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே நடந்திருக்கக்கூடிய சாதிய போராட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் விடை சொல்லியிருப்பார்கள். 1957 கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாகத்தான் இருந்தது. தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டார், கம்யூனிஸ்டுகள் எடுத்த நிலை என்ன? 1968 கீழத்தஞ்சி என்ற நாகப்பட்டினத்தில் கீழ விண்மணியில் 43 தேவேந்திரோட சனாதனுடைய தாய்மார்களும் குழந்தைகளும் முதியோர்களையும் ஒரே குடிசையில் வைத்து அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக அவர்களை அப்படியே ஒரே குடிசையில் வைத்து தீட்டு கொடுத்தார்கள். இன்று வரையிலும் அவர்கள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்த மறுக்கிறார்கள் இந்த கம்யூனிஸ்ட் துரோகிகள். 68 இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இந்த கம்யூனிஸ்டுகள் வலுவோர்ந்தார்கள். நீ விவசாயத்துடைய தொழிலாளிக்காக போராட்டம் நடத்தக்கூடியவன், இந்தியாவுடைய எந்த பகுதியிலே கீழ விண்மணி நடந்த இந்த 43 படுகொலை கண்டித்து என்ன போராட்டத்தை நீங்கள் நடத்தினீர்கள்? நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மனிதாமற்ற முறை நடத்தப்படுகிறார் என்பதற்காக 2 ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினோம். அவர்கள் வெறும் ஜாதிக்காக அல்ல, அவர்கள் தொழிலாளர்கள் என்பதற்காக நடத்தினோம். எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தோம், எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்தது. ஆனால் நீங்கள் இந்தியா முழுவதும் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை வைத்திருந்தீர்கள், நீங்கள் என்ன போராட்டம் நடத்தினீர்கள்? ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒரு அடையாள மீட்புக்காக சட்டமன்றத்திலே நான் வந்து உள்ளிடக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டினால் உடனடியாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் தான் எதிர்த்து நின்றார்கள். வேற யார் நின்றார்கள்? உள்ளிடக்கீடு எதிர்த்து பேசிய பொழுதெல்லாம் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நான் பேசியதே கிடையாது. நீ யாருக்கு கொடுக்கிறாயோ தனி இடஒதுக்கீடு கொடுத்து விடுங்கள், அவர்களையும் ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொண்டு போனவருக்கு மீண்டும் 2 கையில வாங்கக்கூடாது. வரிசையிலே நின்று ஒரு உணவு பொட்டலம் வழங்குகிறார் என்று சொன்னால் இடது கையில் ஒரு பொட்டலம் மடது கையில் ஒரு பொட்டலம் வாங்கினால் ஏற்றுக்கொள்வீர்களா? இதுதான் கமிஷனுடைய சித்தாந்தமா? ஐயா நீ அருந்திருக்கு 3% வாங்கி கொண்டீர்கள், தனி இடம் கொடுத்துரு, உள்ள கொண்டாடாத, தனி இடது கூட கொடுத்து தான் சொன்னேன். ஆனால் அதை ஒரு கம்யூனிஸ்ட்காரன் கூட புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நாங்கள் பட்டியல் விட்டு போறோம்னா தேவேந்திரோட மக்கள் அதை விரும்புகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த தலையிலே இருந்து எங்களை விடுவிக்க மாட்டாரா என்று வேண்டுமென்றால் வயதிலே மூத்தவர்கள், ஐயோ எப்படியோ இருந்துட்டோம், ஏதோ நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஆரம்பத்தில் பேசலாம். ஆனால் 15 வயது 14 வயதுக்கு மேற்பட்ட இளம் சிறார்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு எங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பே இடஒதுக்கீடே வேண்டாம், எங்களுக்கு இந்த பட்டியல் தலையை மட்டும் உடைத்தெறியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் எப்பொழுது நான் சொல்லுகிறேன், நம்முடைய குரல் நமக்காக மட்டுமல்ல, இப்பொழுது வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய தலைமுறை தலைமுறைகள் இந்த அவமானத்தை சுமக்க விடக்கூடாது, அதை குழிகோண்டி புதைத்திட வேண்டும் நம்முடைய காலத்திலே என்பதற்காகத்தான். இதுக்கு குறுக்காக கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் சரி,
கழகங்கள் வந்தாலும் சரி அவர்களை குழி தோண்டி புதைப்போம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் கொடிகளோடு இனிமேல் தேவேந்திர கிராமங்களுக்குள்ளே நுழைய விட மாட்டோம். தேவேந்திரர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கு உரிமை இருக்கிற அந்த சமுதாயத்திலே பிறந்த அந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறேன். வந்தால் எங்களோடு வா, எதிர்த்து நிற்காதே. இனிமேலும் எங்களோடு மோதுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகாதீர்கள். அது காவல்துறையை தடுத்தாலும் ராணுவமே தடுத்தாலும் இனிமேல் எங்களுக்கு எதிராக ஒரு சிறு கூட்டத்தை கூட எந்த பகுதியில் நடத்துவதற்கு நாங்கள் விட மாட்டோம். நான் எச்சரிக்கை செய்கிறேன். இது ஜனநாயகமா என்று சொல்ல கேட்கலாம். ஜனநாயகம் தான், இதுக்கும் ஜனநாயகம் தான். இது ஜனநாயகத்துடைய பெயர் தான். இதில் தான் இப்படிதான் நடக்கிறது. நீங்கள் எந்த மக்களிடத்திலே ஆய்வு செய்தீர்கள்? உங்களுடைய குரல் யாருடைய குரலாக இருக்கிறது? கம்யூனிஸ்டுகள் நீங்கள் வரணாசந்துக்கு எதிராக பேசுகிறீர்கள், திராவிட இயக்கங்கள் சமூக நீதி பேசுகிறீர்கள். நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவிற்கு இந்த காலகட்டத்திற்கு எது ஒத்துருமோ ஒரு பட்டியல இருந்து தாண்டி இன்னொன்றுக்கு செல்லுகிறோம். அது சாதி ஒழிப்பினுடைய ஒரு அங்கம் தானே மடையர்களே, வேற என்ன? 1967 இருந்து 9 ஆண்டு காலம், 76-75 நீங்கள் திமுக கருணாநிதி ஆட்சியில் இருந்தார், அண்ணா ஆட்சியில் இருந்தார். நீ ஜாதி ஒழிப்புக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை சொல். நான் வேண்டுமென்றாலும் நாங்கள் வேறு பரிசீலனை தயாராக இருக்கும். உன்னுடைய திட்டம் என்ன? ஜாதியை ஏற்றத்தாழ்வற்ற வகையில் அமைப்பதற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? அப்படி என்று சொன்னால் கொடியங்குளம் சம்பவம் நடந்திருக்க கூடாது. அப்படி என்று சொன்னால் 89 கோடி மீனாட்சிபுரம் கலவரம் நடந்திருக்க கூடாது. நான் எத்தனை சம்பவங்களை பார்த்து புழுகி போயிருக்கிறேன். 1980 ராமநாதபுரத்திலே தொடர்ச்சியாக 3-6 மாத காலம் கலவரம், எண்ணற்ற சகோதரர்கள். நான் இந்த ஜாதியிலே ஏன் பிறந்தேன் என்று கிராம கிராமமாக இஸ்லாமியர்களாக மாறினார்கள். நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? எத்தனையோ கிராமங்களிலே ஜாதியினுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நான் என்ன அப்படி அந்நிய மதத்துக்கு இஸ்லாமத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நான் வக்காலத்து வாங்கியா வருகிறேன்? இந்த மண்ணினுடைய, இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மண்ணிலே வாழ்ந்தவர்கள், மண்ணுடைய பாரம்பரியத்தோடு தேவேந்திர குல வேளாண் அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் காரணம் கற்பிக்கிறீர்களே. கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று வெட்கம் கட்டவர்களே, நீங்கள் தான் முற்போக்கு பேசிக்கொண்டு பிற்போக்காக இருக்கிறீர்கள். நாங்கள் ஜாதியத்தை உடைத்தறிவனுடைய ஒரு பணியாகத்தான் பட்டியலை உடைத்து வெளியே வருகிறோம். நீ யார் எங்களை கட்டி போடுவதற்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ யார்? எனவே உங்களுடைய இனி எல்லாவிதம் தகுடு திட்டங்களையும் எங்கிடத்திலே நீங்கள் காட்டாதீர்கள். உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக எங்களை பறிகடாக்காதீர்கள். நாங்கள் யாருடைய உரிமைகளையும் பறிப்பதற்காக வரவில்லை, எங்களுடைய பிறப்புரிமையை மீட்டெடுப்பதற்காக மட்டுமே வருகிறோம். இது எங்களுடைய பிறப்புரிமை. என்னுடைய வருங்கால சந்ததியினரை நான் மதிப்போடும் மரியாதையோடும், நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, அரிஜின் அல்ல, ஆதிராவிடன் அல்ல, நான் தேவேந்திர குல வேளாடு என்று நெஞ்சை நிமிர்த்தி வாழ வைப்பதற்காகத்தான் நான் வருகிறேன். நான் இப்பொழுது மட்டும் தானா அதை சொல்லுகிறேன்? இதோ அடுக்கடுக்கான ஆதாரங்கள். 93 94 நாமக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் பேசினார், தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு மாநாடை நாமக்கல் தான் கூட்டினோம். உடுமலையிலே பேரணி நடத்தியிருக்கிறோம், மதுரையிலே பேரணி நடத்தியிருக்கிறோம், தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பெடுப்புக்காக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் வசதியாக மறந்துவிட்டு, எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு, ஒரே முத்திரை திருப்பி திருப்பி இந்த ஊடகத்தை, அயோக்கியர்களும் சரி இந்த அரசியல்வாதிகளும் சரி, ஒரே முத்திரையை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிஜேபி 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 ஆர்எஸ் என்று நீங்கள் அப்படி ஒரு வேளை சொல்வதற்கு முடிவெடுத்து விட்டால்
நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் என்னுடைய உற்ற நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திராவிடத்தை ஒழித்து கட்டுவதற்கும் போலி கம்யூனிஸ்டுகளை ஒழித்து கட்டுவதற்கும் நேர் எதிர்மாறான சிந்தனையாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு குரல் கொடுப்ப யார் வந்தாலும் அவர்களோடு கை வைப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதை நேரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தைரியமாக சொல்லுங்கள், இனிமேலும் காலம் நமக்காக காத்திருக்காது. தெளிவிட சொல்லுங்கள், இதை ஓடி இதை மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. நீ செஞ்சு கொடுத்தியா? நீ செஞ்சியாயா? சக்கிலேரியும் ஆதாரியும் பகடையும் அருந்தது என்று அழைப்பதற்கு உனக்கு யோக்கி இருக்கு. ஆனால் குடும்பரையும் பல்லரையும் தேவேந்திர குலத்தான் என்று இருக்கக்கூடியதும் தேவேந்திர குல அழைப்பதற்கு உனக்கு வந்து அக்கறை கிடையாது. உன்னை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எனவே நம்முடைய போராட்டம் என்பது தீர்க்கமானது. அவர்கள் உங்களை என்னை காயப்படுத்துவதன் மூலமாக, என்னை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக அவர் உங்களை நம்பிக்கை இழக்க வைக்க முயற்சி செய்கிறார். நான் கருணாநிதி குடும்பத்தாலோ கம்யூனிஸ்டுகளாலோ திராவிட கழகத்தாலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு போலி தமிழினவாதிகள் இப்பொழுது அலைவருகிறார்களே புதிய புதிய தலைவர்கள், அவர்களாலே என்னை ஒரு காலத்திலும் நம்பிக்கை இழக்க வைக்க முடியாது. நம்முடைய கண் முன்னாலேயே அவர்களை ஓடோட விரட்டி வைப்போம், விரட்டி அழிப்போம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் என்ன நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு? நீ எதோடு எங்களோடு இருந்தாய்? 95 கொடியங்குளம் கிராமம் ஒரு கிராமமா? எத்தனை கிராமம் தாக்கப்பட்டது? இங்கே ஆயிரக்கணக்கான பேரை வைத்து சென்னை மெரினாவிலே பேரணி நடத்தினோம், 2 சுட்டுக் கொண்டீங்க. கொடியங்குளத்துக்கு நீதியாக்கி வந்தோடனே 2 சுட்டு போட்டான். அதுக்கும் சேர்த்தா டெல்லி போனோம், விட்டமா? எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அன்னைக்கு யார் வந்தீங்க? நீங்களாம் வந்தீங்களா கூட? வரலையே. தமிழகத்தில் நடந்த எந்த போராட்டத்துக்கு நீங்கள் எதோட துணையை நின்றுருக்கிறீங்க? எங்களுடைய எந்த பிரச்சனைக்கு வந்தீங்க? ஏன் அதுவெல்லாம் வேண்டாம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் 2014 இருந்து 14, 15, 16 ரெண்டு வருஷத்துக்குள்ள அப்பாவிகள், சாதாரண கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள், ஒரு பெண் ஒரு பையனை பார்த்து, அது ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து அவர்களுக்குள்ளே நேசம் கொள்ளுகின்ற பொழுது உடனடியாக அதுக்கு காரணம் கற்பித்து 100 படுகொலை கவரக்கோடுகளை என்று பேசினீர்களே, கவரக்கொலைகள் நடந்ததே. அன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பேசுகிறபோது யார் பக்கத்து பலமாக இருந்தாங்க? அதையே திருநெல்வேலியில் போராட்டத்தை போது யார் வந்தீங்க? தர்மபுரி போகிறபோது யார் வந்தீங்க? யாருமே வரல. நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற போது நீங்கள்லாம் வரலையே. இப்போ என்ன உங்களுக்கு அக்கறை? அப்போ நீங்கள் தான் உண்மையிலேயே மனு தர்மவாதிகள், வியாதிகள். கிருஷ்ணசாமி இந்த பட்டியலே இருக்கணும், ஜெயசீர் இந்த பட்டியலே இருக்கணும், இந்த பட்டியலே இருந்து காலமெல்லாம் இருக்கட்டும். அது மனு நீதியா? இல்லை இல்லை. சரி, ஒரு சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம், இந்த பட்டியல் வேண்டாம், இடஒதுக்கீடு, இந்த பட்டியல் கிடைக்கக்கூடிய சலுகை இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை அடுத்த பட்டியல் எங்கள் அடுத்த பிரிவுக்கு கொண்டு போங்க, நாங்கள் முதல்ல அதுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது கிடைக்கல அது வேற பிரச்சனை, இந்த பட்டியல், இந்த அரிஜன் ஆதிராவிடன் திராவிடர் என்ற முத்திரை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற போது அதுக்கு எங்கிருந்தோ ஒரு குரல் வருதுன்னு சொன்னால் அதை எப்படி நான் நிராகரிக்க முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? அது அந்த குரல் எங்கிருந்து? டெல்லியிலிருந்து வந்தா என்ன? எங்கிருந்து வந்தா என்ன? வரும், வர வேண்டும். சென்னை கோட்டையிலிருந்தும் வரணும், டெல்லியிலிருந்தும் வரணும். வரணும்னு சொன்னா நீங்க எப்படி கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு ஒரு தீர்க்கமா ஒரு முடிவோடு இருந்தோம்? எல்லாம் முக்கியமா சொல்றேன், தமிழகத்தினுடைய வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள், அதாவது பட்டியலத்தில் பிரிவில் இருந்த இடம்பெற்றவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ வேறு மதத்துக்கு ஏன் போனாங்கன்னா இந்த சமூக கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் இல்லாதனால்தான் போனாங்க. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாதனால்தான் போனாங்க.
95 அக்டோபர் ஆகஸ்ட் மாதம் 31 கொடியங்குளம் தாக்கப்பட்டது என்று இரவு 11 எனக்கு ஒரு ஃபோன் கால் தான் வந்தது. நான் காரை நானே ஓட்டிக்கொண்டுதான் பிரயாணம் செய்தேன். அந்த கிராமத்துக்கு சென்று அந்த கிராமத்துக்கு கூடியவர்களெல்லாம் சந்தித்து முழு விவரங்களை தெரிந்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தேன். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கிராமத்துக்கு குடிக்க தண்ணீர் கொடுந்தால் கிணத்திலே பாய்சம் கலந்து விட்டார்கள், குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று தான் உத்தரவு போட்டது. அந்த உத்தரவை வாங்கி கொண்டு நான் 10 அன்று கொடியங்குளத்துக்கு போவதற்காக கோவில்பட்டி வழியாக செல்லுகிறேன். நம்முடைய மறைந்து போன ஒரு நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு தலைவர் ஒருவர் கோவில்பட்டியில் 2000 வைத்து உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த உண்ணாவிரதத்தில் என்னை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதை என்ன முடிவெடுத்திருந்தாங்கன்னா, எல்லோருமே ஒரு மதம் மாற்றத்திற்கு அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க 2000. அதுபோக எல்லாரும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 பேர் 200 பேர் கையெழுத்து போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி, என்னையா இந்த சம்பவத்தை எப்படி கொண்டு போகணும் இல்லாமல் மதம் மாறி போகணும் ஒரு முடிவெடுக்கிறாங்களே, நம்முடைய வரலாறு என்ன ஆகிறது? நீ இந்த மதத்திலிருந்து இன்னொன்று போகிற போது உனக்கு இந்த மதம் பிடிக்கலைன்னு அதுக்கு போகிறது வேற, ஆனால் இதில் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு தாழ்வாக மதிக்கிறாங்கன்னு அங்கே போனேன்னா நீ எங்கெங்கெல்லாம் போறையோ அந்த தாழ்வும் உன்னோட வந்துருமே, அதனால் அந்த முடிவு தவறாக எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் இரவுகள் சாயந்தரம் 6 ஆரம்பித்தேன்னா வெடிய வெடிய கிராமங்களுக்கு போய் 3 முக்கியமான விஷயத்தை வச்சேன். ஒன்று, இங்கே பறக்கக்கூடிய எல்லா கொடிகளையும் இறக்கு, சிவப்பு பச்சை வண்ண கொடி ஒன்றை மட்டும் ஏற்று, எந்த மதத்துக்கும் மாறி செல்லாதே, அவர்கள் தேவர் என்று சொன்னால் நீ தேவேந்திர குல வேளாளர் என்று நெஞ்சை நிமிர்த்து, கூட்டமைப்பிலே உன்னை இணைத்துக்கொள் என்று 3 கருத்துக்களை வைத்து எல்லா கிராமத்துக்கு போனேன். நான் பெருமைக்காக சொல்ல, அந்த 95 அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது சாதி குடும்பங்களுக்காக ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர் மதம் மாறினார் என்று மட்டும் சொல்லுங்களே பார்ப்போம். நீ என்னை பார்த்து நான் பிஜேபியோட இருக்கிற ஆர்எஸ் பின்பலமாக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமே இல்லை? அன்னைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்ததா? என்னுடைய சுய உணர்வு சுய மரியாதை, என்னுடைய தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு இளைஞருடைய உள்ளத்திலே என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அவர்களிடத்தில் எதை சுண்டிவிட்டால் அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படியே நின்னாங்களே, ஒரு ஊர்ல ஒரு மதம் மாறலையே. இப்பொழுதும் அண்ணன் அம்பேத்கர் எல்லாம் அம்பேத்கர் எல்லாம் அம்பேத்கர் பேசுறான் போலியா? ஏன் இந்த அம்பேத்கர் பேசக்கூடிய அத்தனை பேரும் புத்த மதத்துக்குள்ள போயிருக்கணும், ஏன் போறாம இருக்கிறாங்க? அம்பேத்கரை அம்பேத்கர் தலித் அல்லன்னு புத்த மதம் போயிட்டார். அப்ப உனக்கு என்ன அம்பேத்கருடைய பேரை சொல்றது யோகி இருக்கு? நான் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல, சார்ந்தவனும் அல்ல. நான் இயற்கையை இயற்கையாக பார்க்கக்கூடியவன், மனிதனை நேசிக்கக்கூடியவன், மனித மாண்புகளை நேசிக்கக்கூடியவன். தேவேந்திர சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, கடைக்கோடியில் இருக்கக்கூடியவர்கள் யார் தங்களுடைய அடையாளங்களை இழந்து எங்களுக்கும் உங்கள் குரல் கிடைக்காதா, கை கொடுக்க மாட்டீர்களா என்று சொன்னால் அதுக்கும் நிச்சயமாக நம்முடைய கரம் போகும். அதனால் என்னுடைய குரல், என்னுடைய கோஷம் எங்கிருந்தும் வந்தது அல்ல, யாரும் தூண்டியதுமல்ல. அப்படியெல்லாம் எந்த காரணத்திலையும் எதையும் செய்தவர்கள் அல்ல, செய்ய மாட்டோம். இது இந்த சமுதாயத்தினுடைய ஊற்று. எப்படி வந்து கீழே நிலத்துக்கடியே தண்ணி இருந்து போர் போட்டேன்னு அப்படியே ஸ்பிரிங்காக நீர் மேலே வருமோ, ஒவ்வொரு தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய உள்ளத்திலேயும் பொங்கிக் கொண்டிருந்தது. அதை நான் உடச்சி விட்டுருக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. என்னுடைய வேலை, நான் சின்ன வேலை தான் செய்கிறேன், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அதான் சொன்னேன், உங்களுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை இல்லாமல் என்னால் எப்படி எதுவுமே உங்களுக்கு செய்யாமல் எத்தனை 1000 பேரை அழைத்துக் கொண்டு சேர்த்திருக்க முடியும்?
எங்கிறதுல காசு இல்லை, பணம் இல்லை, ஏதாவது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நாங்களும் இந்த மாநாட்டுக்கு வரமணி. எத்தனை தாய்மார் ஏங்கியிருப்பாங்க, எத்தனை பெரியவர் ஏங்கியிருப்பாங்க, 40,000 ரூபா 50,000 ரூபா செலவழிச்சு வர்றதுக்கு முடியலையா அப்படின்னு ஏக்கம் தானே கொண்டிருப்பாங்க. நாங்கள் மாநாட்டுக்கு வரலையானு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து தேவேந்திரகுல மக்களுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களுடைய குரல் தான் இந்த நடக்கக்கூடிய மாநாடு என்பதை இனிமேலாவது தமிழகத்தினுடைய கட்சிகள் திராவிடமும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், கம்யூனிசமும் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலைன்னா புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் வரும். 96 நாம் அந்த முடிவு எடுத்த பிறகுதான், எல்லா கொடியும் இறக்கின பிறகுதான் உங்களுக்கு விடுதலை வந்தது. இப்போ அங்கங்கே சில கொடிகள் முளைச்சிருக்கு, அந்த கொடிகளையும் இறக்கிட்டீங்கன்னா பட்டியல் இனத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. யாரும் இரண்டு நிலை எடுக்காதீங்க, இரண்டு நிலைக்கு வேலையே கிடையாது. ஒரே நிலைப்பாடு தான், தமிழகத்தினுடைய அடையாளம் மீட்பா, அது தேவேந்திரகுல வேட அடையாளத்திலிருந்து தான் துவங்கும். தொழிலாளி வர்க்கத்துக்கான குரலா, அது தேவேந்திரகுல அடையாளத்திலிருந்து தான் துவங்கும். தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறீர்களா, அது தேவேந்திரகுல அடையாளத்திலிருந்து தான் துவங்கும். எது சொன்னாங்க, இந்திய தேசியமா, அது தேவேந்திரோட அடையாளத்திலிருந்து தான் துவங்கும். எனவே இந்த நாட்டிலே சமத்துவம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அந்த திராவிட இயக்கங்களிலேயும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலேயும் வேறு இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து இனிமேலும் எங்களுடைய இந்த மனிதநேயமிக்க கோரிக்கையை கொச்சைப்படுத்துவதற்கு முயலாதீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும். இனிமேலும் இந்த கேள்விக்கு வேலையே கிடையாது. நீங்கள் மட்டும் சொன்னால் போதுமா, நீங்கள் யார் என்று கேட்கிறான் ஒரு பத்திரிகையாளர், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும். இன்று வந்து பார்க்கட்டும் அவர்கள், நான் யார், நாங்கள் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு போவார்கள். எனவே நம்முடைய இந்த தேவேந்திரகுல அடையாள மீட்பு என்பது திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் அல்லது 70 ஆண்டு காலம் செய்ய தவறியதனுடைய விளைவாகத்தான் நாம் இருக்கோம். நீ எல்லா சாதிகளிடத்திலேயும் சமத்துவத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா எல்லா சாதியுடைய தலைவர்களுக்கும் 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ தங்கத்தை கொண்டு போய் சிலைக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த வேதனை வருமா, வரா. அப்ப நீ வந்து பாகுபாடோட நடக்கிறீங்க, பாகுபாடோட நடக்கிறேன். இதெல்லாம் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மனசில் அப்படியே கொந்தளிக்குது. நம்மளை நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறார்கள். அடையாளம் என்பது அங்கீகாரம். நம்மளை என்னதான் இருந்தாலும் கடைசியிலே அவன் உள்ளுக்குள்ள நமக்கு எதிரான ஒரு சிந்தனையை வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால பட்டியல் பிரிவில் இடம்பெறுகின்ற விரையிலும் அவர்களால் நமக்கு எதிரான சிந்தனை ஓட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவங்க அணுவிலேயே எஸ்சி என்றாலே ஒரு மோசமான உணர்வுகளை வளர்த்து கொண்டு வச்சுட்டான். அவன் பிறப்பிலிருந்தே அப்படி டியூட்டர் பண்ணி வச்சிட்டான். அதனால்தான் நாம் இந்த பட்டியலில் இடம்பெற்று கொண்டே நமக்கான அங்கீகாரத்தை பெற இயலாது, நமக்கான பெருமிதத்தை பெற இயலாது. நீங்கள் என்னதான் ராஜபாளையத்தில் 300வது வருஷம் 400வது வருஷம் கொடை விழா நடத்தினாலும் சிவபெருமானே பள்ளநாகம் பள்ளியாக வந்து பேரூரில் நாற்று நட்டாலும் திருச்செந்தூரில் முருகனுக்கு பக்கத்தில் 10 மடங்கள் தேவேந்திரகுலத்துக்கு இருந்தாலும் பழனியிலே இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் நாம் இந்த பட்டியலுக்கு வந்த காரணத்தினாலே அவர்களை அறியாமலேயே நமக்கு எதிரான சிந்தனையை அவர்கள் முன்னோர்கள் ஊட்டி வைத்திருக்கிறார்கள். நம்மை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நான் பட்டியலிருந்து வெளியேறுவது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். எனவே இதை வந்து நம்முடைய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள. மற்ற போராட்டங்கள் வேறு, இந்த போராட்டத்தை இடையில விட முடியாது சங்கங்களே, இதை விடவே முடியாது. என்ன இது மிக கடுமையாக புலிவால் பிடிச்ச முடியல, புலி மேலே தோல் மேலே உட்காந்துட்ட மாற ஒரு துளி கொஞ்சம் பின்வாங்கினாலும்
என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாநாடே வெற்றிக்கு அச்சாரம்தான், ஆனால் மாநாடே எல்லாம் அல்ல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுபோல இன்னும் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ ஊர்வலங்கள், எத்தனையோ போராட்டங்களை நடத்த வேண்டி இருந்தாலும் அதை நடத்துவதற்கும் நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலும் நான் பெரிய ஒரு யுத்தத்திற்கே தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்ன யுத்தம் என்று கேட்பீர்கள். 1935 சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவினுடைய ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு 6000 மைல், எத்தனை மைல், எத்தனை மைல், 6000 மைல். சீனாவை உடைய விடுதலையை எடுத்துக் கொடுத்தவர், சீனாவுக்கு வித்திட்டவர் மாசேதுங் அவர்கள் ஒரு நாளைக்கு 80 மைலுக்கு குறைவில்லாமல் நடந்து ஒரு வருடங்கள் லாங் மார்ச். என்ன மார்ச்? இப்பெல்லாம் பல பேர் வந்து இந்த நடைபயணம் போகிறாங்களே, எல்லாமே அதனுடைய காப்பி தான். லாங் மார்ச், நெடும்பயணம். நெடும்பயணத்தை சீனாவினுடைய தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்கன்னா 100,000 பேர் படையோட புறப்படுறாங்க. எவ்வளோ பேருங்க? 100,000 பேர். அந்த 100,000 பேர் ஒரு வருஷம் கழித்து அங்கே போய் சேர்ற போது எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நாடு 6000 மைல், நம்முடைய நாட்டு நம்முடைய கன்னியாகுமரியிலிருந்து நம்ம காஷ்மீர் வரலும் 2500 மைல் தான். இதை விட 3 மடங்கு தூரம் இருக்கக்கூடிய மைல், பல மோசமான ஆறுகள் மலைகள் சதுப்பு நிலங்களை தாண்டி போகிற போது 95,000 பேர் அவுட். வெறும் 5,000 பேரோடு போய் சேர்றாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய போராட்டங்கள் வெல்லுது, அந்த நாட்டில் ஆட்சியாரத்தை பிடுக்கிறார்கள். எனவே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மத்திய மாநில அரசுகள் நம்முடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நம்புகிறோம். 6 மாத காலத்துக்கு உள்ளாக இதை நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் மாசேதுங் அவர்கள் வழிநடத்திய அந்த நீண்ட நெடும்பயணம் லாங் மார்ச்சை போன்று ஒரு போராட்டம் டெல்லியை நோக்கி செல்ல வேண்டியிருந்தாலும் லட்சக்கணக்கிலே புறப்படுவதற்கும் இப்பொழுதே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது 1, அரசு உடனடியாக அறிவித்தால் தேவேந்திரர்கள் வேளாளர் அறிவிப்பு வெற்றி மாநாட்டுக்கு முன்னோடியான மாநாடாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர் அறிவிப்பை வலியுறுத்தி பட்டினி வெளியேற்றத்துக்கான ஒரு போராட்ட அறிவிப்பு மாநாடாகவும் கருதலாம். எப்படி கருதினாலும் அது நமக்கு வெற்றி தான் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, இனிமேலாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் எங்களோடு கருத்து வாதம் செய்யாதீர்கள். இது எளிய மக்கள், ஏழை மக்கள் விளிம்பு நிலையில் ஓரத்தில் தங்களுக்கு ஒரு சின்ன அதிகாரம் இந்த நாட்டிலே கிடைக்காதா? எங்களுடைய உழைப்பிலே நாங்கள் வாழுகிறோம், எங்கு நாங்கள் பிழைப்பை செய்து வாழ்கிறோம், எங்களை இதற்கு இப்படி தாழ்த்துகிறார்கள் என்று குமுறி கொண்டிருக்கார்கள். அவருடைய குமுறலைத்தான் நாங்கள் இந்த மாநாட்டிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். எனவே இனிமேலும் தமிழகத்தில் நமக்கு எதிரான கருத்து பேசக்கூடியவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கி கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திரோட சொந்தங்களுக்கும் எனது நன்றியை கூறி, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒன்றை மட்டும் படிக்கிறேன். அதில் வந்து இதை மட்டும் இன்னும் வரலாற்றுக்குதாக படிக்கிறேன். இப்போ மட்டுமல்ல, 1924 சீனிவாசகம் பிள்ளை என்பவர் இந்திரகுல போதினி, என்னங்க இந்திரகுல போதினின்னு மாதல் நடத்தி வந்தவர். அவர் வந்து அந்த இதுங்க மேட்ருங்க, அவர் வந்து அப்போது அன்றைய கவர்மெண்ட்டுக்கு ஒன்று எழுதுகிறார். ரொம்ப கவனமாக கேட்டுக்கு, நம்ம எல்லாம் வரலாற்று ரீதியாகவே வந்து பல விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்குது. இன்றைக்கி வச்ச குரல், 1924 நாம் இந்த கோரிக்கையை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அவர் வந்து ஏஜி ஸ்ரீனிவாசகம் பிள்ளை, ஜெனரல் செக்ரட்டரி, த மெட்ராஸ் பிரசிடென்சி, தேவேந்திர வேளாளர் மகாஜன சபா, அது தென் மாவட்டம் இல்லை, ஆம்பூரில் தான் அவர் ஹெட் குவார்டர்ஸ் இருந்திருக்கு. அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ்,
அப்படின்னு போட்டு எழுதிக்கிறார். அதில் வந்து வி வி என்று சொன்னால் நாங்கள், தி தேவேந்திரகுல வேளாளர் ஹூ ஆர் அபவுட் 15 lakhs, அப்போவே 15 லட்சம், அப்படின்னா மினிமம் 1.5 கோடி 2 கோடி பேர் இருப்போம். இன் நம்பர்ஸ் இன் தி தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ் எலோன், தமிழ் மாவட்டங்களில் மட்டுமே, அப்போ வந்து இது மாதிரி தமிழ்நாடெல்லாம் பெரியல, இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எலோன் அண்டு ஃபார்ம் நியர்லி 1/3 ஆஃப் த என்டையர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பீப்புள், ஒட்டு மொத்தமாக மிக மிக பின்தங்கிய மக்களில் 1/3 நாங்கள் பெருசாக இருக்கிறோம். பீப்புள் பாப்புலேஷன் ஆர் டிஸ்டிங்க்லி செப்பரேட் ஃப்ரம் தி ஆதி திராவிடாஸ், ஆதிராவிடர்களிலே இருந்து இவர்கள் முழுக்க முழுக்க வேறு சமுதாயத்தை வேறு பிரிவை சேர்ந்தவர்கள், எந்த விதத்திலையும் ஆதிராவிடா என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்படக்கூடாதவர்கள் என்று டிஸ்டிங்க்லி செப்பரேட் ஃப்ரம் த ஆதி திராவிடா இன் பாயிண்ட் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரம், ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து அண்டு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன், வரலாற்று ரீதியாகவே எந்த விதத்திலும் ஆதிராவிடர் என்று அழைப்பதற்கு படக்கூடாதவர்கள், இவர்களுக்கு என்று தனி கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இருக்குது. எனவே வி தேர் ஃபோர் ஃபீல் ஹியூமிலியேட்டட் டு த குரூப் எலாங் வித் அடிசன், எங்களை நீங்கள் வந்து ஆதிராவிடர் சேர்த்ததுனால எங்களை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டதாக நாங்கள் கருதுகிறோம் என்று அப்பொழுதே 70-100 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொல்லுகிறார்கள். இதைத்தான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே, மத்திய ஆட்சியாளர்களே, தொடர்ந்து எங்களுடைய பொறுமைகளை சோதிக்காதீர்கள், எங்களுக்கு உண்டான கௌரவத்தை திருப்பி தாருங்கள், எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிக்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வரமாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு தேசிய மாநாடு, புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணதாஸ் எம்டி அவர்கள் தலைமையில் 2017 அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்றது. அம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் உள்ள பள்ளர், குடும்பர், பண்ணாடி, காலாடி, கடையர், வாதிரியார், தேவேந்திரத்துடன் பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அனைத்து பெயர்களுமே தேவேந்திரகுல வேளாளர் என்னும் பொதுப்பெயரை குறிப்பதே ஆகும். எனவே தேவேந்திரகுல வேளாளரின் அரசாணை பிறப்பிக்கவும் பட்டியலிருந்து விடுவித்து இதர பிற்பட்டுள் சேர்க்கவும் மத்திய அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அடுத்து 2வது, பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தேவேந்திரகுல அடையாள மீட்பு என்பது அரசியல் கோரிக்கை அல்ல, மாறாக இம்மண்ணின் மூத்த வேளாண்குடி மக்களின் உரிமைக்குரல் ஆகும். தொல்காப்பியத்திலே மருதன மக்களாக பெருமைப்படுத்தப்பட்ட வேளாண்மையை உயிர் தொழிலாக செய்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஆதிராவிட தலித்து தாழ்த்தப்பட்டவன் அரிஜன் தீண்டதவன் அடையாளப்படுத்துவதால் எம்மினம் மக்கள் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இம்மக்களின் வரலாற்றுக்கு எதிராக இவர்களின் அடையாளங்களை அளிக்கும் செயலாக சமூகம் கருதுகிறது. 1924ஆம் ஆண்டு பிசி பட்டியில் இருந்த தேவேந்திரகுல பள்ளர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க அப்போதைய அரசு நடவடிக்கை எடுத்தபோது தேவேந்திரகுல வேளாளர் சமூக சீனிவாசன் பிள்ளை அப்போதைய அரசுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் சேர்ப்பதை சமூகத்தை இழிவுபடுத்தினார் என எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு கடிதம் எழுதினார். எனவே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை எஸ்ஐ பட்டியலிருந்து மக்களின் வரலாற்றுக்கு எதிராக இவர்களின் அடையாளங்களை அளிக்கும் செயலாக இச்சமூகம் கருதுகிறது. எனவே பண்டைய காலம் முதல் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகொண்ட உளவுத்துறை குலத்துள்ளாக செய்து வரும் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிருந்து விடுவித்து தமிழ்நாட்டில் மிகவும் பிற்பட்ட பிரிவிலும் மத்திய அரசாங்க இதர பிற்பட்ட பிரிவிலும் சேர்க்க மத்திய மாநாட்டை இந்த மாநாடு ஒரு மனதாக கேட்டுக்கொள்கிறது. இந்த மாநாட்டிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி, எப்படி மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது கட்டுப்பாடோடு வந்தீர்களோ அதே போல கட்டுப்பாடோடு வீடு திரும்பி சென்று இந்த மாநாட்டை ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு சகோதரத்திலேயும் மாநாட்டை நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக எடுத்து செல்லுங்கள். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.